தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இந்த நாளிலிருந்து நம்ம ஒரு புதிய தொடர் போதனைக்கு நேராக நாங்கள் செல்ல போகிறோம். புதிய தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும், மிகவும் ஒரு நல்ல ஒரு காரியமாகவும் இருக்கும். விசுவாசியின் அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் பிலீவர் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் ரெண்டா பிரிச்சு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தங்களை. விசுவாசியின் அதிகாரம், யாருடைய அதிகாரம் இது? ஆமா, சபையில் நிறைய நேரத்தில் தேவனுடைய அதிகாரத்தை கேட்டிருப்போம், தேவனுடைய வல்லமைகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம், தேவனுடைய மகத்துவங்களை தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா யாரை பத்தி தெரியறதில்ல? நம்மை பற்றியே நமக்கு தெரியறதில்ல. நமக்கு தேவனால் எப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம்ன்றது நமக்கு என்ன பண்றதில்ல, தெரிவதில்லை. அதனால என்ன பிரச்சனையா இருக்குதுன்னா, தேவன் வல்லமை உள்ளரா இருக்கிறார், ஆனால் விசுவாசிகளா இருக்கிறோட வாழ்க்கையில என்ன இல்லாங்க, வல்லமைகள் இல்லை. என்ன இல்லாங்க? வல்லமைகள் இல்லை. இன்னும் பிசாசுக்கு பயந்துகிட்டு, சூனியத்துக்கு பயந்துகிட்டு, இன்னும் என்னென்னத்துக்கோ பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாங்களுக்கு என்ன தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து இவ்வளவு பெரிய ஜீவனை ரத்தத்தை எல்லாம் சிந்தி உயிர் தெழுந்து இவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விட்டு போனவர், அதனால் எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் எப்படிப்பட்ட வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிவு சுத்தமா என்ன பண்ணல, இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள பொதுவாகவே இல்லை. ஏன்னா சபை அதை போதிக்கிறது இல்லை, சபை என்ன பண்ணல, அதை போதிக்கிறது இல்லை. பொதுவா இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாவிலேயே கேட்க முடியாது. ரெண்டாவது, இது ஒண்ணு புதுவிதமான பிரசங்கமும் கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது, புதுவிதமான பிரசங்கமும் கிடையாது. இதை பைபிள்ல இருந்து தான் உங்களுக்கும் போதிக்க போறேன். எனக்கு முன்னாடி சிலர் போதித்திருக்கிறாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணல, ஆனா முக்கியமான காரியங்களை உங்களுக்கு போதிக்க போறேன். அதனால கவனமா இது தொடர்போதனையா இருக்கிறபடினால தொடர்ச்சியா கேட்டீங்கன்னா, இது முடியும் போது ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சி, பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு தைரியம், பெரிய ஒரு உற்சாகத்தோடு நீங்க காணப்படுவீங்க. அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் இந்த விசுவாசின் அதிகாரத்தை தவறாம கவனமா என்ன பண்ண வேண்டும், நீங்கள் கேட்க வேண்டும். சரி, இதுல விசுவாசி, அதுக்கப்புறம் அதிகாரம், யார் விசுவாசி அப்படின்ற முதல் கேள்விக்கு நம்ம பல நேரத்துல நமக்கு பதில் நல்லாவே தெரியும். யார் விசுவாசினா, தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக நம்புகிறவன் தான் யாரா இருக்கிறான், விசுவாசியா இருக்கிறான். Who is a believer? தேவனுடைய வசனத்தை உறுதியாக நம்புகிறவன். எப்படி நம்புகிறவன்? உறுதியாய் நம்புகிறவன். ஏன்னா விசுவாசம்னா என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். விசுவாசம்னா என்னது? காணப்படாதவர்கள் நிச்சயமும், ரெண்டு காரியம், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம், உறுதி. அப்ப நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயத்தை வைத்திருக்கிறவர்கள் தான் யாரா இருக்கிறார்கள்? விசுவாசியா இருக்கிறாங்க. Who is believer? Someone who is not going to church. சபைக்கு போறவங்களும் விசுவாசி இல்ல, புரியுதா உங்களுக்கு? சிலுவ டாலர் மாட்டி இருக்கிறவங்களும் விசுவாசி இல்ல, கைகளை வேதாகம வைத்திருக்கிறவர்களும் விசுவாசி இல்ல, நான் மூன்று வேளையும் ஜெபிக்கிறவங்கன்றான் விசுவாசி அல்ல. அதெல்லாம் வெறும் விசுவாசியின் அடையாளம் அல்ல. விசுவாசம் எதனால் வருமோ, அதை கேட்டு அதிலே உறுதியா இருக்கிறவர்களே யாரா இருக்கிறார்கள்? விசுவாசிகளா இருக்கிறார்கள். பிலீவர்னா என்னன்றது ஆங்கிலத்துல ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறாங்க. Believer is a follower of a particular spiritual practice who holds a strong belief in the truth of something. Believerna yaar, viswasina yaar appadina or kurippitta aavikkuriya kaariyathile avargal todarndu palagugiravargal todarchiyaga adukku pogravanga. Aavikkuriya kaariyathile eppadi irukranga avanga, todarndu pogravanga, todarchiya adu pin todarugiravargal. Who holds a strong belief in the truth of something. Kurippitta kaariyathile irukkira sathiyathile அவர்கள் உறுதியா இருக்கிறார்கள். ஸ்ட்ராங் பிலீஃப் இன் ஆங்கிலத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கிறார்கள் அவர்கள்? அதிக நம்பிக்கையின் உறுதி இருக்கிறது குறிப்பிட்ட காரியத்துல. இப்ப நம்ம குறிப்பிட்ட காரியம் எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில அதிக உறுதியோடு இருக்கிறவர்கள் பேர் தான் என்னன்னு அர்த்தம்? விசுவாசிகளின் பேர். ஏன் சபைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம், ஏன் விசுவாசிகளா நீங்க இருக்கிறீங்க, இதுக்காக தான் இருக்கிறீங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுல அதிக உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக மாறினால்தான் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? விசுவாசிகளா இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் விசுவாசிகளா இருக்கிறோமா? ஆர் வி ஆர் தி பிலீவர்ஸ்? அதான் கேள்வி. யாரா இருக்கிறோமா? நம்ம விசுவாசியா இருக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? எதை விசுவாசிக்கிறோம்? உலகத்தையா, உலகத்தின் காரியத்தையா, அல்லது தேவனையா, தேவனுடைய வார்த்தையா? தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. சபைக்கு வந்துட்டு ஜெபம்லாம் பண்ணிட்டு காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டு எல்லா காரியத்தையும் உலகத்தின் அடிப்படையில பார்த்து உலகத்தின் அடிப்படையில போகிறவர்கள் நிச்சயமாக விசுவாசிகள் அல்ல. அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? சரி, அப்ப விசுவாசின்னா அதுதான்.
அடுத்தது அதிகாரம் அப்படின்ற ஒரு வார்த்தை. என்னது ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை. அதிகாரம்னா என்னது ஆங்கிலத்தில், அதுக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் இருக்குது. The power and the right to give orders and make others or other things to obey. அதாவது அதிகாரம் என்றால் என்ன? கட்டளை இடுவதற்கும் அல்லது பிறரை அல்லது பிற காரியங்களை நமக்கு கீழ்ப்படிய செய்வதற்குமான அதிகாரம் அல்லது உரிமை. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், அத்தாரிட்டின்னு சொல்றோம். அத்தாரிட்டி இருக்குது எனக்கு, உரிமை இருக்குது. அப்படின்னா எதுக்கு உரிமை இருக்கிறது? மற்றவர்களை எனக்கு கீழ்ப்படுத்த, மற்ற காரியங்களை எனக்கு கீழ்ப்படுத்த எனக்கு என்ன உண்டு? எனக்கு அதிகாரம் உண்டு. என்ன உண்டு உங்களுக்கு? அப்ப விசுவாசியின் அதிகாரம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை உறுதியாக நம்புகிறவர்கள் அவர்களுக்கு என்று தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கீழ்ப்படுத்தக்கூடிய காரியங்களை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரு? அவர்கள் சொன்னால் கீழ்ப்படிய வேண்டிய அல்லது அவர்கள் கால்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய காரியங்களை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா? இது தெரியாததுனாலதான், விசுவாசிக்கு இருக்கிற அதிகாரம் தெரியாததுனாலதான் என்ன ஆயிடுது? இப்ப எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறாங்க. இந்த விசுவாசியின் அதிகாரத்தை தெரியாதவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பட் ஸ்டில் தே வில் பி ஸ்லே. எப்படிதான் இருப்பாங்க அவங்க? இன்னும் உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் பிசாசுக்கும் பாவத்துக்கும் வியாதிக்கும் எல்லாத்துக்கும் எப்படிதான் இருப்பாங்க? அவங்க அடிமைகளா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிகிறது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? போலீஸா ஒரு ஆள் செலக்ட் ஆயிட்டா, செலக்ட் ஆயிடுச்சு, ஆர்டர் வந்துருச்சு, யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு என்ன வந்துருது? உள்ள அதிகாரம் இருக்குதுன்னு வந்துருது. என்ன வந்துருது அவருக்குள்ள? அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தால. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆளா இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரணமான ஒரு பொது மனுஷனா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நான் யாரு? அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு, அரசாங்கத்தால் அதிகாரத்தை பெற்றவனா இருக்கிறேன். அப்போ டிராபிக் போலீஸா ஒரு ஆள் ஆகிறான். அவன் என்னதான் மெலிஞ்சிருந்தாலும், என்னதான் ஒல்லியா இருந்தாலும், என்னதான் குள்ளமா இருந்தாலும், அவர் கை காட்டினா எவ்வளவு பெரிய பஸ்ஸா இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும்? அங்க நின்றுதான் ஆகணும். உன்னை விட பல மடங்கு சைஸ்ல பெருசு நானு, நீ என்ன சொல்றதுன்னு கேட்டா அங்க அதெல்லாம் சைஸுக்கு வேலை கிடையாது. எதுக்குதான் வேலை அங்க? அதிகாரத்துக்கு தான் வேலை. எதுக்குதான் வேலை அங்க? நல்லதான் சொல்லுங்களேன். ஆமா, அப்ப விசுவாசி அப்படின்னா என்ன இருக்குது உங்களுக்கு? அதிகாரம் இருக்கிறது. அதை குறிச்சுதான் பார்க்க போறோம். ஏன்னா நீங்க அதிகாரம் உள்ளவெல்லாம் ஆயிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி காலியெல்லாம் இருக்காது. நீங்க வரும்போதே நாலு பேர் உங்க கூட வருவான். நீங்க வரும்போதே ஆச்சரியப்படுவாங்க. நீங்க உலகத்துக்கும், நீங்க இருக்கிற ஊருக்கும், நீங்க இருக்கிற இடங்களுக்கும் நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. அதிகாரம் இருக்குது, ஆனா அது என்ன பண்ணல உங்களுக்கு தெரியாம இருக்குது. அதனால இதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், இதை பற்றி நம்ம கேட்க போறோம். சரி, இப்ப இத தொடர் போதனையை பாக்குறதுனால இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்ட்ரடக்ஷனோட மனுஷன் யாரு, மனுஷன் தேவன் எப்படி உருவாக்கினாரு, அவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் என்ன, இந்த பேசிக்ல இருந்து போனாதான் நமக்கு அதிகாரம் ஏற்கனவே இருந்தது, அது இழந்து போனோம், மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணுகிறோம், நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம்ன்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். சார், நம்முடைய சபையில அடிக்கடி இதெல்லாம் போதித்திருக்கிறதுனால, விசுவாசத்தை குறித்து முக்கியம் இந்த ஆதியாகமத்தில் குறித்து போதித்திருக்கிறதுனால நல்லாவே தெரியும். ஆனால் மறுபடியும் போதிக்கிறது நல்லது இந்த புதிய தலைப்புல. சார், அதுல முதலாவது மனுஷனுடைய சிருஷ்டிப்புல தேவன் அவனை டிசைன் பண்ணி அவன் உருவாக்கி வைத்திருந்த அந்த டிசைன்லயே அவனுக்கு, அவன் உருவாக்கும் போதே, மனுஷன் தேவனால் உருவாக்கப்படும் பொழுது என்ன பிளானோடு, என்ன திட்டத்தோடு அவனை உருவாக்கினால், அல்லது மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கும் போது, அவன் அதிகாரம் உள்ளவனாய் தான் உருவாக்கப்பட்டான். எப்படி உருவாக்கப்பட்டான் மனுஷன்? எல்லா அதிகாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து, எல்லா ஆளுகையும் அவங்ககிட்ட கொடுத்து தான் தேவன் என்ன பண்ணினார், அவனுக்கு அவனை உண்டாக்கினார். சரி, எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம். ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. முதலாவது அதிகாரத்தை கூட பார்க்கலாம், அப்புறம் ரெண்டாவது பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 1:26 பிளான் பார்க்கலாம். அந்த திட்டம், திட்டமிடல், உலகத்தை உருவாக்குறார் தேவன். ஒன்று, ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த உலகத்தை உருவாக்குறாரு. உருவாக்கும் போதே தேவன் ஒவ்வொரு மனுஷனை குறித்த திட்டம், பிளான், என்ன நோக்கத்தோட அவன் உருவாக்குறாரு பார்க்கும்போது அங்க பாருங்க. ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை என்ன பண்ணுவோமாக, உண்டாக்குவோமாக. யாரை போல உண்டாக்கப்பட்டோம்? நல்ல சத்தமா சொல்லுங்களேன், தேவனை போல உண்டாக்கப்பட்டோம். சரி,
அப்புறம் என்னது, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும், அடுத்த வார்த்தை பூமி அனைத்தையும், எதன் அனைத்தையும், நம்ம எங்கதான் இருக்கிறோம், ஏழாவது வானம் ஆறாவது வானம் அஞ்சாவது வானத்துலாம் இல்ல, எங்க இருக்கிறோம், நம்ம பூமியில தான் இருக்கிறோம். சோ இந்த பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன பண்ண கடவர்கள், நல்லதான் சொல்லுங்களேன், ஆள கடவர்கள், என்ன பண்ண கடவர்கள் அப்படின்னா, அவங்களுக்கு அத்தாரிட்டியை கொடுக்க, அதிகாரத்தை கொடுத்து நீ என்ன பண்ணு, ஆண்டுகொள், நீ ஆளுகை செய், என்ன பண்ணு, நீ ஒரு ராஜாவை போடு, இருந்து என்ன பண்ணு, இந்த பூமியை ஆளுகை செய். இதுதான் மனுஷனை குறித்து தேவன் வகுத்த திட்டம். மனுஷனை குறித்து யார் வகுத்த திட்டம், உருவாக்கவே இல்லை, இரண்டாவது அதிகாரத்தை தான் உருவாக்குனதை பார்க்கிறோம். ஆனா இந்த முதலாவது அதிகாரம் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம், மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ஒரு நோக்கத்தோடு அவன் உருவாக்குறார். அந்த நோக்கம் என்னன்னா, பூமியை உருவாக்கி இது அழகா உண்டாக்கி இந்த பூமியை அவன் கரத்துல கொடுத்து நீ என்ன பண்ணு, இதை ஆண்டுகொள், நீ ஒரு ராஜாவை போல் ஆளுகை செய். நீ யார போல ஆளுகை செய், ராஜா கிட்ட ஒரு நாட்டை கொடுத்து ஆளுகை செஞ்சனா அவருக்கு அது குறித்த ஞானம் அறிவு எல்லாமே, விவேகம் எல்லாமே இருக்கணும் இல்லையா. அதே போல ஆதாமியும் ஏவாளியும் மனுஷ குலத்தின் அல்லது மனிதர்களின் ரெப்ரசன்டேட்டிவா வச்சு, பிரதிநிதியா வச்சு, உங்களை போலதான் அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற சந்ததி இருக்கும் போது, அதனால முழு மனிதர்களையும், இதுவரைக்கும் பிறந்தவங்களும் சரி, இன்னைக்கு பிறக்க போறவங்களும் சரி, இன்னைக்கு இருக்கிறவங்களும் சரி, எல்லாரையும் எதற்காக உண்டாக்கினார், அவர் ஆண்டு கொள்ளும்படி, எல்லாவற்றையும் பூமி அனைத்தையும் என்ன பண்ணும்படி, ஆளும்படி தான் உண்டாக்கினார். அது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். பூமி அனைத்தையும் ஆளும்படியாக தேவன் என்ன பண்ணினார், மனுஷனை உண்டாக்கினார். ஒண்ணு, ரெண்டாவது அதிகாரம் தேவன் அவங்களை என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. உண்டாக்கும் போது அழகா ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதுக்குள்ள வைக்கிறார். பூமி முழுக்க ஏதேன் தோட்டம் இல்ல, பூமியில ஒரு சின்ன பகுதியில ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாமி ஏவனை வைக்கிறார். எதுக்காக வைக்கிறாரு, பூமி முழுச நீ இப்படிதான் பண்ணணும், பூமி முழுக்க எப்படி இருக்கணும், அது ஏதேன் தோட்டம் போல நீ மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அங்க ரெண்டு பேரையும் வச்சு பூமி முழுக்க நீ என்ன பண்ணணும், இந்த ஏதேன் தோட்டத்தை போல நீ மாத்தணும், ஏன்னா நீ தான் இப்ப என்ன பண்ண போற, பூமி அனைத்தையும் ஆள போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். வைக்கும் போது அங்க நடக்கிற சம்பவம் என்ன, ஆதியமம் 2:15 பாருங்க, என்ன சொல்றாருன்னு பாருங்க, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அடித்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும், அடுத்தது எதற்காக வைத்தார், அதை காக்கவும் வைத்தார். அந்த பிளான், அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல சொன்னதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாருங்க. மனுஷனாகி உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், எதுக்காக உண்டாக்கி இருக்கிறேன், அடிமையா இருக்கும்படியாக அல்ல, குறைகளும் தாழ்ச்சிகளும் இருக்கும்படியாக அல்ல, யாரோ ஒருத்தன் சொல்லுவான், யாரோ ஒருத்தன் மிதிப்பான், மிதி வாங்கிறதுக்கு அல்ல, ஆளும்படியாக, என்ன பண்ணும்படியாக, நீ பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உன்னை என்ன பண்ணுகிறேன், நான் இந்த இடத்துல வைத்திருக்கிறேன். 16, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் என்ன ஆகவாய், நீ சாகவே சாவாய். இதுலதான் அடங்கி இருக்கிறது. என்ன சொன்னாரு, இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ என்ன பண்ணுவாய், நீ சாகவே சாவாய். அதுல இன்னொரு வார்த்தை வருது, எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணலாம், புசிக்கலாம். அப்ப இது மட்டும் நாங்க வச்சுட்டாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அந்த ஒன்று எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இவன் தேவனுக்கு கீழ்பட்டிருக்கிறான் என்பதை காமிக்குது. எதை காமிக்கிறது, அந்த ஒண்ணு. இப்ப தசமபாகம் 10 ஒண்ணுன்னு சொல்றோம், வாரத்துல 6 வேலை செய், 1 என்ன பண்ணு, நீ ஆலயத்துக்கு வா. இந்த ஒண்ணுலாம் எதை காமிக்கிறது, ஏன் 6 நாளும் 7 வேலை செய்யக்கூடாது, 7 வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தனா நான் என்ன பண்றேன், நான் தேவனுக்கு கீழ்படியாதவன் அர்த்தம், தேவனை நம்பி நான் வாழல, என் வாழ்க்கை என் இஷ்டன் வாழற ஆள் நான். அந்த ஒன்றை ஏன் அவருக்கு கொடுக்குறோம், அந்த ஒன்றுக்கு ஒரு காரியத்தை ஏன் அவருக்கு செலுத்துறோம், அந்த ஒரு காரியத்துல ஏன் அவர் கனம் பண்றோம், எல்லா காரியத்திலும் ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை அவருக்கு கொடுக்குறோம், ஒரு இறுதியும் அது அவருக்காக கொடுக்குறோம். ஏன் இது எல்லாம் ஒன்று ஒன்று அவருக்கு கொடுக்குறோம்னா, இது எல்லாம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது, நான் அவருக்கு கீழ்படிந்திருக்கிறேன், நான் அவருக்கு கீழே இருக்கிறேன், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன், அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள பாத்திரமானா இருக்கிறேன், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன்றதை காமிக்குது. அதனாலதான் பிசாசு அந்த ஒண்ணுல என்ன பண்றான், கரெக்டா கைய வைக்கிறான். வந்து வேற எதை பத்தியும் பேசல, எல்லாவற்றையும் சாப்பிட சொன்னார், அதை பத்தி ஏதாவது பேசினான், அவன் நீங்க அதை சாப்பிட்றீங்களா, அது இப்படி இதை சாப்பிட்டுங்களே, இது இப்படி, அதை பத்தி பேசல. அவனு கண்ணு ஃபுல்லாவே எது, எதை அவரு இவங்களுக்கு கீழ்ப்படுத்தினாரோ, அல்லது எதை இவர்களுக்கு அதை விலக்கி வச்சிருந்தாரோ, எது தேவனை கனப்படுத்துவதற்கு அடையாளமா இருக்குதோ, அதுலதான் கரெக்டா என்ன பண்றான், வந்து கேள்வி எழுப்புறான், குவெஸ்டின் ரைஸ் பண்றான், என்ன கேள்வியை கேட்கிறான், எல்லாத்தையும் புசிக்க சொன்னாரா,
பேச்சுவார்த்தைகள் நடக்குது இல்லையா. அப்ப இதுல முக்கியமான வார்த்தை தேவன் சொன்னது, சாகவே செத்துருவன்றார். என்ன ஆயிடுவ, நீ சாகவே சாவாய். ஏன் அவ்வளவு அவர் அழுத்தி சொல்றாருன்னா, நீ செய்கிற இந்த பாவம் உன்னை மட்டுமல்ல, உன் பின் வருகிற முழு மனுஷ சந்ததி என்ன பண்ணும், அது சாகவே சாகடிக்கும். சாவுனா வெறும் சரீர பிரகாரமான மரணம் அல்ல, உன்னை உருவாக்கணும் போதே ஒரு திட்டம் வைத்திருந்தவ, நீ பூமி அனைத்தையும் என்ன பண்ண கடவாய், ஆள கடவாய், அதுல செத்து போயிடுவேன், ஆள முடியாம போயிடும், அதிகாரம் இல்லாதவனா போயிடுவேன், அடிமையா போயிடுவேன், முன்னேற முடியாம போயிடுவேன், தோல்வியிலே கடப்ப, பயத்திலே கடப்ப, உன்னால என்ன பண்ண முடியாது, மேல வர முடியாது, பாம்பு உள்ள வந்துடும். அதனால நீ பூமி அனைத்தையும் ஆளும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிற, அதனால நீ எனக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ண வேண்டும், இருந்தே ஆகணும், என் வசனத்தை நீ நம்பி ஆகணும், என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டே ஆகணும். அப்படி இருந்தாதான் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் உன் மூலமா இந்த பூமியில என்ன பண்ணும், நிறைவேறும். நீ ஆளக்கூடியவனா இருப்பாய், நீ அதிகாரம் உள்ளவனா இருப்பாயின்னு சொன்னா கரெக்டா, அதுலதான் நான் பண்ணியு போயிட்டு கைய வச்சு சார். ஆனா இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, அதிகாரத்தை தேவன் மனுஷனை உருவாக்கும் போதே கொடுத்தாரா அப்படின்றதுக்குரிய மூன்றாவது வேத பகுதியை பார்க்கலாம். ஏன்னா சங்கீதக்காரன் அதை அங்கீகரிக்கிறார். இது ஆதியாகமத்திலே வந்து சொல்றது இல்ல, சங்கீதத்திலே சொல்லப்படுது. சங்கீதம் 8வது அதிகாரம், மன்னிக்கவும், சங்கீதம் 8:3-8 வசனங்களை பாருங்கள். 8வது சங்கீதம் 3:3-8 வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 8:3-8 வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 8:3-8 வசனங்களை பாருங்க. சங்கீதக்காரன் அதே போல சொல்றார், தேவன் மனுஷனை ஆளும்படியாக தான் பண்ணினார், உருவாக்கினார். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு எதை தந்தீர், எதை தந்தீர், ஆளுகை தந்து சகலத்தையும் என்ன பண்ணிவிட்டீர், சகலத்தையும், ஒன்று கூட நமக்கு மேல கிடையாது, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன பண்ணிவிட்டீர். பூமியில் இருக்கிற சகலமும் யாரு கீழே இருக்குது, யாரு கீழே இருக்குது, சபையில தேவனுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமா, அது அவரு கீழே இருக்குது, ஆனா உண்டாக்கப்பட்ட நமக்கு கீழே இருக்குதுன்றார். யாரு கீழே இருக்குது, உண்டாக்கப்பட்டிருக்கிற பூமியில் இருக்கிற அனைத்தும் யாரு காலு கீழே இருக்குது, உங்க பிரச்சனை யாரு காலு கீழே இருக்குது, யாதி யாரு காலு கீழே இருக்குது, தருத்தரம் தெரியல, அதெல்லாமே உங்களுக்கு மேல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரே தலைவலி பிரதர் இருக்கலாம் நினைச்சா, அதையும் தலை கொண்டு போறீங்க, அது எங்க இருக்க வேண்டிய இடம், அது காலுக்கு கீழே இருக்கணும். அது அதுக்குரிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க. அங்க பாருங்க 8:6 வசனம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு எதை கொடுத்து, ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவர்கள் யாவையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும் ஆதியாகமம் 1 மனுஷன் குறித்து என்ன திட்டமிட்டாரோ அந்த திட்டத்தை ஆதியாகமம் 2 உருவாக்கிட்ட பிறகுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சங்கீதக்காரனா அதை சொல்றாரு. வானத்து நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது நாங்கெல்லாம் எவ்வளவு சாதாரணமான ஆட்கள், அது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, நட்சத்திரங்கள் அவ்வளவு அழகா இருக்குது, நிலா அவ்வளவு அழகா இருக்குது, சந்திரன் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நாங்க ஒண்ணு அந்த அளவுக்கு பிரகாசமானவர்களோ ரொம்ப அழகானவர்களோ அல்ல. ஆனாலும் எங்களை நீர் நினைத்து எங்களை அது எல்லாவற்றுக்கும் எங்களை என்ன பண்ணிட்டீர், மேலா தூக்கி விட்டுட்டீரே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு அதிகாரத்தை ஆளுகையை தந்து சகலவற்றையும் எங்களுக்கு பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். எல்லாவற்றையும் கீழ்படுத்தி இருக்கிறாரு, நல்லதான் சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையும் தேவன் எங்க வச்சிருக்கிறாரு, என் காலின் கீழே போட்டு வச்சிருக்கிறாரு. அதை ஏத்துக்கிறது யாரு, தலைக்கு மேல கொண்டு வர்றது யாருன்னா நம்ம தான். விசுவாசிக்காததுனால, நம்பாததுனால, வசனத்தை குறித்து அறிவு இல்லாததுனால பல காரியங்களை தலை கொண்டு வர்றது யாரு, காலு கீழே இருக்கிறது கொண்டு வர்றது நம்ம தான். உலக பிரகாரம் சாதாரணமா பாருங்க, வாழ்க்கையில நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப கேப்னு ஒன்று போடுறோம், எங்க போடுறோம், அதை நல்லதுன்னு சொல்லுங்க சத்தமா, நல்லா எனக்கும் கேட்கணும், ஆன்லைன்ல பாக்குறவங்களும் கேட்கணும், குரல்லாம் பேசுங்க. அப்ப நல்ல சத்தமான பண்ணுங்க, வாய் திறந்து பேசுங்க. கேப்பை எங்க போடுறோம்,
சரி, செருப்பு எங்க போடுறோம்? சரி, இப்ப இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போமே, இது ரெண்டுமே என்ன பண்ணுது, கேப் இருக்குது செருப்பும் இருக்குது, நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? கேப்பை தூக்கி எங்க போடுவோம்? நல்லதான் சொல்லுங்களேன், செருப்பை தூக்கி நம்ம பிரச்சனையை தூக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிரச்சனை எங்க இருக்குதுன்னு இருக்குது, பூமியில இருக்கிற சகலத்தையும் எங்க வச்சிருக்கிறாரு? எங்க வச்சிருக்கிறாரு? பாதத்தின் கீழே கொண்டாந்துட்டார். பூமியில பிரச்சனை இருக்குதாமா இருக்குது, பூமியில உபத்திரம் இருக்குதாமா இருக்குது, பூமியில போராட்டங்கள் இருக்குதாம இருக்குது, அதெல்லாம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? நல்லதுன்னு சொல்லுங்களேன், பாதத்தின் கீழே இருக்குதுன்னு சொல்லணும், பாதத்தின் கீழே இருக்கிற மாதிரி நடந்துக்கணும், பாதத்தின் கீழே இருக்குதுன்றத விசுவாசிக்கணும். வசனத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, வசனத்தை மனதில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது எங்க போயிடும்? அது காலுக்கு போயிடும். அது நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிரச்சனையில கொண்டாந்து இறுதியத்துல வச்சு இரவும் பகலும் அதை தியானிக்க ஆரம்பிச்சிடுறோம். இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு தேவை இருக்குது, இந்த காரியம் எப்படி நடக்கும், அந்த காரியம் எப்படி நடக்கும்னு உடனே தலையில் ஏறி வந்து என்ன பண்ணுது, அது உக்காந்துருது. ஏத்தனது யாரு? செருப்பு தூக்கி தலையில வச்சது யாரு? அப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து ஒரே தலைவலியா இருக்குது பிரதர், ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? செருப்பு தூக்கி. ஆமா, விசுவாசிகளாக இன்னைக்கு அதுக்கு பாஸ்டர் வேற உடனே கூப்பிட்டுக்கிறது. யாரு கூப்பிட்டுக்கிறது? சப்போர்ட்டுக்கு. பாஸ்டர் இதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்களேன், நீ ஒழுங்க சபைக்கு வந்து நீ ஒழுங்க என்ன பண்ணு, வசனத்தை கேட்டு விசுவாசி ஆயிட்டுன்னா விசுவாசிக்க என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா, சகலவற்றையும் உன் பாதங்கள் கீழே என்ன பண்ணிருக்கிறார், அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதற்குரிய வழிகளை கற்றுக்கொள்ளணும், அதற்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளணும். எனக்கு கீழே இருக்குது, அதான் சொல்றேன். ஒரு சாதாரணமான ஒரு சாமானியன் ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு போலீஸ்மேன் ஆகிறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் ஒரு சாதாரண ஆள் தானே, நான் கை நீட்டேன் நிப்பானா? இல்ல, உனக்கு அரசாங்கத்தால ஒரு அதிகாரம் என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. எது கொடுக்கப்படுகிறது? அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த ட்ரெஸ். அப்ப இன்னைக்கு நமக்கு பிரச்சனை யாரு? பிசாஸ். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை யாரு? நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கிற அவன் தான். அவனுக்கு இந்த வெள்ளை ட்ரெஸ், இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது? விசுவாசம் தான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்பிக்கை தான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதுலாம் நம்முடைய வாயின் அறிக்கை தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப அதுலதான் கவனமா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா பிசாசு பத்தி பேசும்போது பேதுரு சொல்ற, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி சுற்றி திரிகிறான் ஆள் அவன்? ஆமா, அவன் வகை தேடி சுற்றி திரியலாம். ஆனா அவன் வாயில விழ போற ஆள் யாரு அப்படின்னா, தெளிந்த புத்தி இல்லாத ஆள் தான், வசனத்தை பத்தி தெளிவில்லாத ஆள் தான், வசனத்தை பத்தி அறிந்து கொள்ளாத ஆள் தான் அவன் மலையில என்ன பண்ண போறாங்க, விழ போறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்குதான் வசனத்தை கேட்கிறோம், அதுக்குதான் தேவனோட வார்த்தையை கேட்கிறோம். தெளிந்து புத்தி உள்ளவர்களா இருக்கணும். சபைக்கு வந்து பல ஆண்டு ஆகியும் வசனத்தை பத்தி எந்த அறிவியமே இல்லை அப்படின்னா, செருப்பு தூக்கி எங்கதான் வச்சிருக்கணும்? நல்லதான் சொல்லுங்களேன், தலைக்கு மேலதான் வச்சுக்கிட்டு தெரியணும். கோமாளிகளா தான் இருக்கணும். ரோட்ல நீங்க நடந்து போறீங்க, ஒரு ஆள் அப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி நீங்க அந்த ஆளை பாப்பீங்க? ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலி, நல்லா வெயில் கதை 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 அடிக்கும் போது குண்டு குழிமா இருக்கிற ரோட்ல செருப்பு தூக்கி எங்க போட்டுக்கிறாரு, தலை மேல வச்சுக்கிட்டு போறாருங்க, ரொம்ப புத்திசாலி. அப்படியே பாப்பீங்க, இவன் யாரு மடைய முட்டாள், செருப்பு தூக்கி காலில் போடு, காலு சுடாது, கல்லுலையும் முள்ளுலையும் இடிச்சு காலு காயப்படாது, செருப்பு தூக்கி என்ன பண்ணு, காலில் போடு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதுதான் சபை செய்யுது, அதுதான் வேதவசனம் செய்யுது, அதுதான் ஆவியானவர் செய்யறாரு, அதுதான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறீங்க, விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்கு என்ன இருக்கிறது, அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனை முதல் முதல்ல உண்டாக்கும் போதே அந்த அதிகாரத்தோடு தான் உண்டாக்குறார். இங்க சங்கீதக்காரனும் அதை ஏற்றுக்கொள்ற சொல்றாரு, பூமி அனைத்தையும் அவனுக்கு என்ன பண்ணிட்டு நீர் ஆளுகை தந்து சகலவற்றையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். எல்லாமே அவன் பாதங்களுக்கு தான் என்ன பண்ணி நீர் கீழ்படுத்தினீர். மனுஷனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஒருத்தர் மட்டும்தான் மேல இருந்தார். யார் அவரு? அவனை ஆளக்கூடிய ராஜா மட்டும்தான் அவர் மேல இருந்தார். அவனை ராஜாவாக மாற்றின ராஜாதி ராஜா தான் மேல இருந்தாரே தவிர, பூமி அனைத்தும் எங்கதான் இருந்தது? கடன் பிரச்சனை எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. எங்க இருக்குது வியாதி? எங்க இருக்குது? நல்லதான் சொல்லுங்களேன், பூமியில தான் இருக்குது. அப்ப பூமி அனைத்தையும் வரும்போது
வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், நோய்கள், பலவீனங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் சேர்த்துடணும். எல்லாவற்றையும் கொண்டாந்து எங்க போட்டிருக்கிறாரு? எல்லாமே எங்க இருக்குது? என் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. ஏன்னா நான் அதிகாரம் பெற்றவன். என்ன பெற்றவன்? இந்த பாதங்கள் கீழே இருக்குதுன்றதே எதை காண்பிக்கிறது? I have the authority to trample anything. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் என் பாதங்களுக்கு நான் கீழ்படுத்தும்படியாக. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? சரி, இப்ப அடுத்த கட்டமா ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்ன காரியம்? இப்ப என்ன ஆச்சு? அதிகாரம் மனுஷனுக்கு என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது மூன்று வேத பகுதியில பார்த்தோம். சரி, என்ன ஆச்சுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அதை படிக்குவோம். ஆதியாகம மூன்றாவது அதிகாரம் 14-15 வசனம். அங்க நடக்கிற சம்பவம் என்ன? தேவனுக்கு மனுஷன் கீழ்படியாமல் போயிட்டு அவர் எதை செய்ய வேணான்னு சொன்னாரோ அதை செஞ்சு அவர் தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை யாரு கொடுத்துட்டாமே? பிசாசு கொடுத்துட்டான். எப்படி கொடுத்தான்? எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடந்தது? அவனுடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்படியும் போது என்னவாயிடுச்சு? அங்க என்ன ஆயிடுச்சு? அங்க இவங்க அதிகாரத்தை அவனோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. யார் வார்த்தை கீழ்படியும் போது? பிசாசின் வார்த்தை கீழ்படியும் போது. நீங்க ஒரு ஆள் பேச்சு கேட்கறீங்கனாலே அவருக்கு யாரா இருக்கிறீங்க? நீங்க அடிமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கீழ்படுகிறத பத்தி பேசல. நான் சாதாரணமா ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது கேட்கல. ஒரு கம்பெனியில போய் வேலை செய்றீங்க, ஒரு டியூட்டியில் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. உங்கள் மேல் அதிகாரியின் வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன பட வேண்டியதா இருக்குது? நல்லா சொல்லுங்களேன். ஆமா, அவர் அதிகாரி அப்படின்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அவருக்கு அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படிஞ்சு ஆகணும். அப்ப அந்த பழத்தை அவர்கள் தொடாத வரைக்கும், அதை சாப்பிடாத வரைக்கும் அவர்கள் எதை காமிச்சாங்க? தேவன் எங்களுக்கு அதிகாரியா இருக்கிறார், ஏன்னா அவர் அதை சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? என்னைக்கு அதை பறிச்சு சாப்பிட்டாங்களோ, இப்ப என்ன காமிக்கிறாங்க? இப்ப தேவன் எங்களுக்கு அதிகாரி அல்ல, நாங்கள் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. இனி எங்களுக்கு அதிகாரி யாரு? எங்களை யாரு பறிச்சு சாப்பிட்டு சொன்னானோ அவன் தான் யாரு எங்களுக்கு அதிகாரி. அவன் சொல்றதுதான் கேட்போம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க தேவன் நல்ல அதிகாரி, நல்ல காரியங்களை அவங்களுக்காக செய்வார். இவன் மோசமான அதிகாரி. யாரு? பிசாசு. அவன் பேச்சு கேட்டு அவன்கிட்ட அதிகாரத்தெல்லாம் கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? நம்ம கைகளை, நம்ம கால்களை, நம்ம சரீரத்தை பாவமான காரியங்களுக்கும் அசுத்தமான காரியங்களுக்கும் தோல்விக்கும் தான் என்ன பண்ணுவான்? உபயோகப்படுத்துவான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அப்ப நடந்த சம்பவம் அதுதான். அந்த ஆதியாகம் மூணுல இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அது ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல. ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த பழத்துல ஏதோ பிரச்சனை? பழத்துல பிரச்சனை இல்ல, இவருடைய இருதயத்துல தான் பிரச்சனை, இவங்க வாழ்க்கையில தான் பிரச்சனை, இவருடைய கீழ்ப்படிதான் பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்றைக்கு இவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ அன்னைக்கே வெளிப்படையே காமிச்சுட்டாங்க, நாங்கள் யாருக்கு அடிமைகள்? பிசாசுக்கு அடிமைகள். அவனுடைய கால்களுக்கு கீழாக நாங்க இருக்கிறோம். அவன் எங்க கால்களுக்கு மேலாக எங்க வாழ்க்கையை, எங்க குடும்பத்தை, எங்க தனிப்பட்ட வேலையை எல்லாவற்றையும் மெதி மெதி மெதிப்பான். நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம்? கதறிக்கிட்டே இருப்போம். எத்தனை விசுவாசிங்க ரட்சிக்கப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நைட் ஆனா ஏதோ ஒண்ணு வந்து என்ன பண்ணுது? அமுக்குது பிரதர். என்கிட்டயே நிறைய பேர் போன்ல சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த சபைக்கோ போறாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரே அமுக்குது பாஸ்டர். எங்க பாஸ்டர் கிட்ட ப்ரேயர் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன். நான் சொல்லுவேன், சரிம்மா ஜோம் பண்றேன், ஆனா நீ என்ன பண்ணு, நேரா சபைக்கு வாங்க, குடும்பமா வாங்க. எப்படி வாங்க? நீங்க குடும்பமா வாங்க, பிள்ளைகளோட வாங்க, புருஷனோட வாங்க, மனைவியோட வாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் அது வரும் பாஸ்டர். இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எங்களுக்காக ஜோம் பண்ணிடுங்க. அதான் சொல்லுவார் பாருங்க ஒரு பாஸ்டர், வெறும் தலையில வெறுங்கையை வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெறுந்தலையில வெறுங்கையை வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. மண்டைக்குள்ள கொஞ்சம் இருக்கணும், எது வார்த்தை இருக்கணும், வசனத்தை கேட்டிருக்கணும். எவ்வளவு பலவீனரா இருக்கிறாங்க தெரியுமா வெளியிருக்கிற விசுவாசிகள்லாம்? நம்ம கொஞ்சம் கூட்டமா இருக்கிறோம், உங்களுக்கு தெரியல. வெளியிருக்கிற ஆளுக்களை பாருங்க, கேட்டா ஆவிக்குரிய சபைக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம்ன்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் போய் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா இருக்குது. ஏன்னா என்னதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் அப்படிதான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கிறிஸ்துமஸ்க்கு இந்த சபைக்கு போவேன், நியூ இயருக்கு அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போவேன், அதுக்கப்புறம் இந்த மாதா கோயிலுக்கு போவேன், அந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போவேன், அப்புறம் இன்னொரு கோயிலுக்கும் போயிருக்கிறார். அவர் கூட வேலை செய்யறவர், அவரோடு கிறிஸ்தவராக இருக்கிறார் என்று சொல்றார். அப்போ அதான் நினைச்சேன், இவ்வளோ நாள் சபைக்கு போய் இதுதான் கேட்டேன், எல்லாமே தெய்வமா, எல்லாருமே தெய்வமா, எல்லாரும் உனக்காக ரத்தம் சிந்தினாங்களா, எல்லாரும் உனக்காக மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்களா, எது சத்தியம்னு ஒன்றும் புரியாமல் இருக்குது. அப்புறம் வாழ்க்கையில் பிசாசு ஒன்று அமுக்காம மெரிக்காம என்ன பண்ணுவான்? அவனுக்கு இடம் கொடுத்தது யாரு? நீ தான் இடம் கொடுத்துருக்குற. நீ அவனுக்கு கீழ்ப்படிந்து, நீ அவனுக்கு இடம் கொடுத்து, நீ அவனை வணங்கி, நீ அவன் பேச்சை கேட்டு, நீ அவன் சொல்ற பாவத்தெல்லாம் செஞ்சு,
நீ அவன் அக்கிரமத்தெல்லாம் செஞ்சு விசுவாசம் இல்லாம போனது யாரு? நீ தான். அதனாலதான் அவன் மெரிக்கிறான். அதனாலதான் என்ன பண்றான்? அவங்களை மெரிக்கிறான். இங்க அதுதான் நடந்தது. இவர்கள் இடம் கொடுத்தாங்க. கொடுத்தவன் என்ன பண்ணிட்டாங்க? மெரி மெரி மெரிக்க ஆரம்பிச்சான். நிர்வாணிகள் ஆனார்கள், ஓடினார்கள், ஒளிந்தார்கள், பயந்தார்கள். எல்லாத்தையும் பாக்குறோம் ஒரே அதிகாரத்துல. தைரியமா சுத்திட்டு வந்தால் இப்ப பயப்பட ஆரம்பிச்சாச்சு, ஓடி போய் ஒளிய ஆரம்பிச்சாச்சு. தாங்களாக விஷயமாக தன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அத்திலேயே தேய்ச்சி அது போட்டுக்க ஆரம்பிச்சாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல? இல்ல, தேவனை நம்பி தேவனை சார்ந்து இல்ல. அங்கேயே தெரியுது மனுஷன் ஆயிட்டாங்க, அடிமையாயிட்டான். அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார். ஆளுகை என்ன பண்ணிட்டான்? வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அடிமை ஆயிட்டான். வாழ்ந்து கெட்ட குடும்பம் பலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்துலங்க நாலு பேர் வச்சு சம்பளம் கொடுத்தாலு, இதுக்கு அவங்களே என்ன பண்றாங்க, ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் அப்படிதான் ஆயிட்டான். யார் அப்படிதான் ஆயிட்டான்? அவனுக்கு பூமி அனைத்தையும் கொடுத்து, அவனுக்கு ஆளுகேடு கொடுத்து, அவனுக்கு அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அதை பத்தி அறிவில்லாதனால விசாசிக்க மறுபடியும் என்ன பண்ணிட்டான்? அதை ஒப்பு கொடுத்துறான். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட பிறகு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்துறோம், ரட்சிக்கப்படுறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோம். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணிடுறோம்? நம்ம திருப்பி அதை எந்த சேதாரமும் இல்லாம ரட்சிக்கப்பட்டப்பா, விசுவாசி ஆயிட்டேன், ஆனாலும் உன் பேச்ச தட்டாம என்ன பண்ணுவேன், நான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி பிசாசு கீழ்ப்படிச்சு போயிடும். அவன் கொண்டு வர சோதனைக்கு, அவன் கொண்டு வர பாவத்துக்கு, அவன் கொண்டு வர எல்லா உபத்திரவத்துக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு போறோம். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிற இந்த காரியங்கள் நமக்கு அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. இந்த அதிகாரம் பிசாசுனுடைய வஞ்சகத்தினால, ஏமாற்றதுனால அவன் என்ன பண்ணிட்டாம? எழுந்து போனான். தேவனுக்கு கீழ்படியாமல் பிசாசு கீழ்படிந்த அந்த அதிகாரத்தை எழுந்து போனான். எழுந்து போனதுக்கு பிறகு தேவன் அந்த சர்பத்தோடு, யார் இந்த அதிகாரத்தை பிடுங்கினானோ அந்த ஆளுக்கு ஒரு சேலஞ்ச, ஒரு ப்ராமிஸ், அவங்க வாக்குறுதியை கொடுக்கிறார். என்னது? ஆதியம் 3:14-15. ஆதியம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் எப்படி இருப்பாய்? நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதை தின்பாய்? மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் எதை உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை என்ன பண்ணுவார்? அதுதான் தேவை. நீ ரொம்ப தந்திரமா மனிதர்களுக்கிட்ட நான் கொடுத்து வச்சிருந்த அதிகாரத்தை நீ பிடிக்கிட்ட. ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவேன். எந்த மனுஷனை வஞ்சித்து ஏமாற்றி அதிகாரத்தை பிடுங்கினியோ, இந்த ஆளுகை பிடுங்கினியோ, அதே போல ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு வந்து உன் தலையை என்ன பண்ணுவார்? அவர் நசுக்குவார். தலையை நசுக்கிறதுனா அதிகாரம். தலை எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. ஹெட்னு சொல்றோம்ல, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப அந்த ஹெட்டை நான் என்ன பண்ணுவேன்? நான் நசுக்குவேன், அதிகாரத்தை நசுக்குவேன். பிசாசின் அதிகாரத்தை நசுக்கி அந்த அதிகாரத்தை அவர் பிடுங்கிக் கொள்வார். அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக் கொள்வார். எதுக்கு? மனுஷனாய் எடுத்துக் கொள்வார். எதற்கு? மற்ற மனுஷர்களுக்கு கொடுக்கும்படியாக. யாரு கொடுக்கும்படியாக? ஏன்னா லீகலா தான் வர முடியும். மனுஷங்கிட்ட இருந்து நீ பிடுங்கின, மறுபடியும் என்ன பண்ற நானு, அதை இன்னொரு மனுஷனை வச்சு உங்கிட்ட இருந்த பிடுங்கி அதை மறுபடியும் என்ன பண்ற நானு, விசுவாசிகளுக்கு கொடுக்கிறேன், என்னை நம்புகிறவர்களுக்கு கொடுக்க போறேன், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதை என்ன பண்ற நானு கொடுக்கறேன். முதல்ல கொடுத்த மாதிரி பொதுவான எல்லாரும் கொடுக்கறது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுதான் விசுவாசின்னு அதிகாரம் வச்சுக்கிறோம். யாருடைய அதிகாரம் இது? இப்ப யார் அதிகாரம் பெற்றவர்கள் இந்த பூமியில் அப்படின்னா, எல்லா மனிதர்களும் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். பிசாசின் தலையை நசுக்கினாரே, அவன் அதிகாரத்தை உரிந்து கொண்டாரே, அவர் அதிகாரத்தை பிடுங்கினாரே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் இது யாரா இருக்கிறார்கள்? அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. வழி அதுதான், வேற வழியே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அப்ப உன் தலை அவர் நசுக்குவாராம? நசுக்கினார். எங்க நசுக்கினாரு? கல்வாரி சிலுவையிலே. பாவத்தின் அக்கிரமத்தின் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு, ஏன்னா பாவத்தின் சம்பளம் எது? மரணம். பிசாசின் அந்த உச்சகட்டமான அந்த மரணத்தை கல்வாரி சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? அவர் வெற்றி சிறந்தார், உயிரோடு எழுந்தார், கல்லறைகள் திறக்கப்பட்டவராக. கல்லறை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் உயிர் தெழுந்துட்டார். கல்லறை யாருக்கு திறந்தாங்கன்னா, மற்றவங்க வந்து பார்க்கறதுக்கு திறந்தாங்க. ஏன்னா இப்ப அவர் கல்லறையை திறந்த பிறகுதான் வெளியே வரக்கூடிய இந்த சரீரத்தில் அவர் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டார்? அப்படியே உள்ள நுழைஞ்சிட்டார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா? மகிமின் சரீரத்துல எந்த ஒரு தடையும் உங்களுக்கு கிடையாது. இந்த சரீர பாவ சரீரம் தான் எல்லாமே தடை. அதை தாண்டி வர முடியாது, இது தாண்டி போக முடியாது. ஆனா மகிமின் சரீரத்தில் அப்படிப்பட்ட தடையே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் என்டர் எனிவேர். எங்க ஒண்ணா நீங்க பண்ணலாம். நீங்க அதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம்.
உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவுமே தடையா கிடையாது. அப்ப வந்து அவர் கல்லறையில கல்லை புரட்டின பிறகு அவர் வெளியே இப்படி எழுந்து வரதெல்லாம் காட்டுவாங்க, அப்படிலாம் இல்லை. அவர் என்றைக்கு எழுந்தாரோ கல்லறி விட்டு என்ன பண்ணிட்டார், அவரு அவரே வெளியே வந்தார். கல் அப்படியே கூட இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் தான் தூதர்கள் அதை திறந்து விட்டாங்க. அவர் அப்படியே தான் எழுந்து வெளியே வந்தார். எதை காண்பிக்கிறது? மரணத்தை, பாவத்தை, அதிகாரத்தை என்ன பண்ணிவிட்டார், அவர் ஜெயித்து விட்டார். பாவத்தின் அதிகாரத்தை ஜெயித்து முதல் முதல்ல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிசாசின் பாவத்தையும் அவன் தந்திரத்தையும் மனுஷர்களிடத்துல தான் அவன் பிடுங்கின அந்த அதிகாரத்தையும் மறுபடியும் என்ன பண்ணிவிட்டார், அவர் எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வந்தார். அவர் எடுத்துக்கொண்டு அவர் வெளிப்பட்டார். எதுக்காக இதெல்லாம் செஞ்சாரு? எதுக்காக இதெல்லாம் செஞ்சாரு? அவரு அவருக்கு எதாவது அவசியம்? அவர் ஏற்கனவே தேவனா இருந்தவர் தானே, அவர்கிட்ட ஏற்கனவே எல்லா அதிகாரம் இருக்குது தானே. எதுக்காக செஞ்சாரு? அதை நமக்காக தரும்படியாக. யாருக்காக கொடுக்கும்படியாக? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யாருக்காக கொடுக்கும்படியாக? அவர் செத்தது, அவர் உயிரோடு எழுந்தது எல்லாவற்றையும் எதற்காக பண்ணினார்? அவர் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். எதை எழுந்து போனார்? வெறும் மனுஷனோடு கூட இருக்கிற ஐக்கிய உறவில்ல, அவருடைய திட்டம் பூமி அனைத்தையும் மனுஷன் என்ன பண்ணணும், ஆள வேண்டும், எல்லாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தணும். அந்த திட்டம் அங்க உருக்குடைந்து போனது நடுவுல பிசாசு அதை பண்ணிட்டான். மனுஷர்களை கொண்டு மறுபடியும் ஒரு மனுஷனாய் வந்து அந்த திட்டத்தை என்ன பண்றாங்க, நிறைவேற்றினதை நம்ம கல்வாரி சிறுவையில அவருடைய உயிர்த்தெழுதல நம்ம பார்க்கணும். சரி, இதை குறித்து எபிரேயர்ல எபிரேயருக்கு எழுதின புத்தகத்துல 1-2 வசனங்கள்ல இன்னும் தெளிவா அழகா சொல்றாரு. இந்த ஆளுகையை குறித்து சொல்றாரு. அதுல இந்த எபிரேயர் 1 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது, அதாவது மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறது. எபிரேயர் 2 பாத்தீங்கன்னா இப்ப மனுஷர்களை பத்தி பேசுது. யாரை பத்தி பேசுது அது? எபிரேயர் 1 இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுது, அதாவது மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்துவ. எபிரேயர் 2 இன்றைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மீட்கப்பட்டிருக்கிற நம்ம பற்றி என்ன பண்ணுது அது பேசுது. சரி, எபிரேயர் 1 நம்ம பார்ப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் என்ன பண்ணினார், அவர் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு, பூர்வ காலங்களில் அதாவது நமக்கு முற்பிதாக்களா இருந்தவர்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன பண்ணினார், அவர் பேசினார். தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார் தம்மை. ஆனால் இந்த காலத்துல என்ன பண்ணுகிறார், அவர் தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு என்ன பண்ணுகிறார், அவர் திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இயேசுவை எதற்கு சுதந்திரவாளியா இருக்கிறார்? சர்வத்திற்கும் சுதந்திரவாளி யாரு? மனுஷனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான். இந்த சர்வத்திற்கும் யாரா இருக்கிறார், அவர் சுதந்திரவாளியாய் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் அவர் என்ன பண்ணினார், அவர் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவருடைய வலது பாரசத்துல என்ன பண்ணினார், அவர் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறா அங்க சொல்றாரு, இவர் உயிரோடு எழுந்து உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்துல என்ன பண்ணிருக்கிறார், அவர் உட்கார்ந்து இருக்கிறார். வலது பாரிசம்னா இருந்து சொல்லியிருக்கிறேன், இட் ஷோஸ் த பவர் அண்ட் அத்தாரிட்டி. வலது பாரிசம்னா என்னது? வேதம் நிறைய இடத்த படிக்கும் போது அவருடைய வலதுகாரம் பராக்கிரமமானது செய்யும்னா படிப்பீங்க. அந்த வலதுகாரம் எதை காண்பிக்கிறது? வல்லமையை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? சோ தேவன் வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவரிடத்துல எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இடத்துல எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? பூமி அனைத்தின் அதிகாரமும் யார் இடத்துல இருக்கிறது? இயேசுவின் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல 4 இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தேவ தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டோ? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். என்ன சொல்றாரு? நிறைய நேரத்தை பாருங்க, நம்மை விட தூதர்களை ரொம்ப மேன்மையானவர்களாக எண்ணுகிற எண்ணங்கள் நமக்கு உண்டு. யார பெருசா என்றோம்? நம்மை விட தூதர்கள் ரொம்ப பெஸ்ட், நம்மை விட அவங்களை ரொம்ப மேலானவங்க நம்ம சிந்திக்கிறோம். சபைகளெல்லாம் அப்படி போதிக்கிறாங்க,
தெரிஞ்சோ தெரியாம அப்படிப்பட்ட தவறு செஞ்சிருக்கிறான். ஆனால் வேதவசனத்துல ரொம்ப தெளிவா சொல்ற, வேதவசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, தேவ தூதரை காட்டிலும் நான் தான் அப்படிப்பட்டவர்கள் மேலானவர்கள். யார் தான் மேலானவர்கள்? தேவ தூதர் நமக்குள்ளதான், நமக்கு மேல கிடையாது. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அதிகாரம்னு வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாரு கொடுக்கல? தூதர்களுக்கு கொடுக்கல. யாரு கொடுக்கல? அதை தூதர் கொடுக்கல. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க தேவன் நம்மை தான் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்றார். நம்ம தான் சுதந்திரவாளிகள்னு சொல்றாரு. மனுஷன் தான் சுதந்திரவாளின்னு சொல்றாரே தவிர தூதர்கள் யாரு யாருன்னு சொல்ல அவரு சுதந்திரவாளின்னு சொல்லல. வேற எங்கேயுமே நீங்க படிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க தூதர்களை ரொம்ப, ஆமா அவர் வல்லமை உள்ளவர்கள், அதை மாற்று கருத்து இல்ல. தெய்வீக தன்மையில அவர் வல்லமை இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதை மாற்று கருத்து இல்ல. ஆனால் உரிமை என்று வரும்போது, அதிகாரம் என்று வரும்பொழுது, தேவன் சொல்றது மட்டும் இல்ல, நம்ம சொல்றது என்ன பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய இடத்துலதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதிகாரத்தை பத்தி இங்க பேசுற அதுல சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ தேவன் ஒரு மனுஷனா இந்த இடத்துல என்ன பண்ணினாரு, அனுப்பினார், பிதா அனுப்பினார். அனுப்பும் பொழுது அவர் வந்து தூதரை காட்டிலும் கம்மியாயிட்டாரான்னு கேக்குறாரு. தூதரை காட்டிலும் இயேசு கிறிஸ்து கம்மியானவர், ஏன்னா அவர் மனுஷனா தானே வந்திருக்கிறாரு. அப்ப உங்களுக்குள்ள நான் வந்து தூதரை காட்டிலும் ரொம்ப கம்மியான ஆளுன்ற என்ன இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆள் தான், தூதரை காட்டிலும் கம்மியான ஆள் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? ஆனா அப்படி இல்லைன்னு சொல்ல வராரு, அப்படி இல்ல. ஏன்? ஏழாம் வசனம் பாருங்க, தேவ தூதை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. எட்டாம் வசனம், குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. மனுஷனாய் வெளிப்படுத்தின இயேசுதான், மனுஷனாய் வெளிப்பட்ட இயேசுவை தான் பிதாவானவர் அவரை குறித்து என்ன சொன்னாராம், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. எந்த தேவ தூதருக்கும் அப்படி சொல்லல. ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? எந்த ஏன்னா தேவ தூதருக்குடைய வேலை என்னன்னா, பணிவிடை ஆவிகள் வசனம் சொல்லுது. என்ன ஆவிகள் அவர்கள்? They are servant spirits. வேலை செய்யக்கூடிய ஆவிகள். தூதர்களுடைய வேலை என்னது? வேலை செய்யக்கூடிய ஆவிகள். நிறைய நேரத்தில் இந்த சர்வன்ட் சர்வன்ட் நம்மளே சொல்லிக்கிறோம். யார் சர்வன்ட்? நானு. ஆமா, காட்ஸ் சர்வன்ட். ஒருத்தர் போட்டிருக்கிறார், யூ ஆர் கவர்மெண்ட் சர்வன்ட், ஐ எம் காட் சர்வன்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், பட் வி ஆர் நாட் சர்வன்ட். சர்வன்ட்டுக்கு ஆள் அவர் தனியா வச்சிருக்கிறார். யார வச்சிருக்கிறாரு? தேவ தூதர் வச்சிருக்கிறார். சர்வன்ட் வேலை செய்யறதுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளா இருக்கிறதுக்கு தான், அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்றதுக்கு தான், அவருடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு தான், அவரை கொண்டு பூமி அனைத்தையும் உங்கள் பாதங்களுக்கு கீழே படுத்துறதுக்கு தான் இப்ப யார் தேவைப்படுது? ஆள் தேவைப்படுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? வீட்டு வேலைலாம் செய்யறதுக்கு வேலைக்காரங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க சொல்றாங்க, நானும் என்ன பண்றது, வேலைக்காரங்கள ஒரு வேலைக்காரனா இருந்துக்கிறேன்னா பரவாயில்ல, ஆமா இருந்துட்டு போன்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்க சொல்லுவாங்க, எப்பா வேலைலாம் செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா சுதந்திரவாளியா இருக்கிறதுக்கு, எனக்கு அடுத்த லெவல்ல இருந்து செயலாற்றுவதுக்கு தான் யார் தேவை? இப்ப நீ இருக்கிற, உன்னை பெருத்து எடுத்தது, உன்னை வளர்த்தது, உன்னை படிக்க வச்சது வேலைக்காரங்களோட பத்தோட பதினொன்னா இருக்கிறதுக்கு இல்ல. நீ யாரா இருக்கும்படியாக? என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கும்படியாக, என்னோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, என்னோடு கூட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? நம்முடைய இந்தியாவில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 40 வயசு பிள்ளைக்கு ஆனாலும் அப்பாவோட எண்ணம் எப்படி தெரியுமா இருந்தது? நிறைய அப்பாங்களோட எண்ணம், எல்லாரும் இப்படி சொல்ல முடியாது. எனக்கு என்ன பண்ணணும், பையன் இருக்கணும், அடிமையா இருக்கணும், வேலைக்காரமா இருக்கணும், கையை கட்டிட்டு நிற்கணும், எந்த அதிகார பகிர்வும் இருக்கக்கூடாது. 40 வயசு ஆனாலும் அப்பாவை தான் கேட்கணும். கடைசி மூச்சு போற வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு எந்த சுதந்திரமும் தரமாட்டேன், எந்த ஒரு ஃப்ரீடமும் அவனுக்கு இருக்காது. நான் சொல்றதை கேட்டு இருந்தீனா அவனுக்கு உண்டு அப்படின்னு கடைசி வரைக்கும் மிரட்டிக்கிட்டே இருப்பான். பாத்துருக்கீங்களா? ஒத்த வீடை வாங்கி வச்சிருப்பாங்க, வாங்கி வச்சுட்டு அதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் பிள்ளைங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், எனக்கு அப்படிப்பட்ட துர்பாக்கியம் எல்லாம் எனக்கு இல்லை. ஆனா பாத்துருக்குறேன் வெளியே எப்படி ஒத்த வீடை வாங்கி வச்சுக்கிட்டு, ஒரு அரை பிளாட்ல முக்கா பிளாட்ல வாங்கி வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க பாருங்க, நீ கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருந்தாதான் இந்த வீடு உனக்கு அப்படின்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் என்ன பாத்துக்கணும், அப்பதான் இந்த வீடு உனக்கு, என் பென்ஷன் உனக்கு, அடுத்து நான் வச்சிருக்கிற பிளாட் உனக்கு, இந்த சொத்துலாம் உனக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு, கொண்டாட்டி பேச்சு கேட்டு போறேன், பிள்ளைங்க பேச்சு கேட்டு போறேன்னா இதெல்லாம் பண்ணிட்டு நான் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன். பெரிய வள்ளல் பரம்பரை.
புரியல அதிகாரம்னா என்ன, சுதந்திரவாதினா என்ன, யாரோ கூட ஒரு பகிர்ந்து கொள்ளணும், புள்ளனா என்ன, எதுக்காக கொடுத்துருக்கிறாரு. அதுக்குதான் இளையகுமாரன் காதெல்லாம் படிக்கிறோம், வேதத்துல இருக்குது, படிச்சு பிறகு புத்தியே வரதில்லை. 40 வயசு ஆயும் இன்னும் நான் மம்மி டேடி கிட்ட தான் கேட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா திருப்பி அவனை கொண்டு போய் எங்க தான் சேர்க்கணும், அவனை ஸ்கூல்ல தான் சேர்க்கணும், எங்க தான் சேர்க்கணும், அவன் அவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க கூடாது, அவன் வேஸ்ட் போயிடுவான், அவன் யாரவன், அதை வந்து தெளிவா எழுதி வச்சுட்டார். புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு என்ன பண்ண கடவன், அவன் ஆமா பிரிந்திருக்க கடவன் அப்படின்னு அர்த்தம். வேலைக்கு வச்சிரு, ஒதுக்கி வச்சிரு, இல்ல இல்ல அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய, ஆனா உன் வேலையை பாருன்னு அர்த்தம். நீ புருஷனா நடந்துக்குன்னு அர்த்தம், நீ மெச்சூரிட்டியா நடந்துக்குன்னு அர்த்தம், நீ அதிகாரம் உள்ளவனாய் செயல்படுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா? பல ஊழியத்துல அப்படி நடக்கிறத நான் பாத்துருக்கிறேன். 70 வயசு 80 வயசு ஆகும், பையனுக்கு 40 வயசு ஆயிருக்கும், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, ஊழியத்தை ஊழியக்காரன் கொடுக்கவே மாட்டான். அவர் முதல்ல பேசுறதெல்லாம் பேசி எல்லாத்தையும் பண்ணி பையனுக்கு தான் 1/2 மணி நேரம் நீ வச்சுக்கோ, 1/2 மணி நேரம் ஒன்றும் பேசக்கூடாது, பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க சேர் போட்டு, உட்காந்துக்கிட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டு எஃபெக்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம், இவங்க வழி நடத்துகிறாங்களாம், அவரை விடுதலையாக விடுறதே கிடையாது. அவனை சுதந்திரவாளி என்ன பண்ணுறதில்ல, பிரகடனமே பண்ணுறது கிடையாது. எவ்வளோ பெரிய மோசமான ஒரு புத்தி பாருங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை, அதுதான் சொல்கிறேன். தெய்வனோட கம்பேர் பண்ணி பாருங்க, மனுஷனை உண்டாக்கி ஏதே தோட்டத்தில் வச்சு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பண்ணலை, ஃப்ரீடமாக விட்டார் போ. ஏன்னா அவனுக்கு புரியணும் எனக்கு என்ன இருந்தது, ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் என் கால் கீழ்பட்டிருக்கிறது, நான் சொல்றது தான் நடக்கணும், நான் சொல்றபடி நடக்கிறதுக்கு தான் என்ன உண்டாக்கி இருக்கிறாரு, அவருடைய அதிகாரத்தை என்னோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு, அவர் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த பூமியை இன்னும் நன்மையா, இன்னும் இனிமையா, இன்னும் வாழ்வு உண்டாக்கக்கூடிய பூமியை என்ன பண்ணணும், நானு மாற்றணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப உங்களை விசுவாசிகளா தேவன் தெரிந்து கொண்டது நோக்கமா தான். எதுக்காக தெரிந்து கொண்டாரு? இயேசு கிறிஸ்துக்கு எந்த மகிமையும் எந்த கனமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதே இடத்துல சொல்லுது, அவர் ஏற்கனவே அவர் மூலமா இந்த உலகங்கள் என்ன பண்ணினது, உண்டானதுன்னே சொல்லுது. யாரை கொண்டு உண்டானது? ஆமா, 2வது வசனம் கடைசியை பாருங்க, இவரை கொண்டு உலகங்களையும் என்ன பண்ணினார், அவர் உண்டாக்கினார். அப்ப அப்படிப்பட்ட அதிகாரத்துல தான் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து மரணத்தை வென்று அவர் சிங்காசனத்துல பிதாவின் வலது பாரசத்துல வீற்று இருக்கக்கூடிய அந்த கணத்தை அவர் மறித்த பிறகு பெறவில்லை, அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட கணத்துல தான் இருந்தாரு. இப்ப யாருக்காக அதை செஞ்சிருக்கிறாரு, அந்த காரியம் யார காமிக்குது, அந்த 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 பிக்சர் எதை காமிக்குதுன்னா, மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் வலது பாரசத்துல அதிகாரம் உடையவரை உட்கார்ந்து இருக்கிறாரோ, ஆளுகை செய்யக்கூடியவரா உட்கார்ந்து இருக்கிறாரோ, அதை போல அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும், இப்ப எப்படி இருக்கணும், தேவனோடு கூட வலது வாரிசத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஆளுகை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும், நல்லதான் சொல்லுங்களேன். அதுக்குதான் தேவ குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். அங்க சொல்ற 2வது வசனம் பாருங்க, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. என்ன இருக்குதான் கையில, செங்கோலே இருக்குதா. விசுவாசின் அதிகாரம் வரும்போதே விசுவாசிகளாகி நீங்கள் ராஜாக்கள், உங்கள் கரத்துல என்ன இருக்கிறது, செங்கோல் இருக்குது. என்ன கோல் இருக்குது? ஆமா, அந்த செங்கோல் தான் இது, என்னது, வசனம். இந்த வசனம் தான் இதுவா இருக்கிறது உங்களுக்கு. இதை வச்சு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களும் வாழற இடத்துல யாரு, ஒரு ராஜா தான். யார் தான் நீங்க சொல்லுங்களேன், நீங்களும் யாரு, வாய வர மாட்டேனது, யார் நீங்க, ராஜா தான். நீங்க சொல்றதுதான் உங்க உடம்பு கேட்கும், நீங்க சொல்றதுதான் உங்க குடும்பம் கேட்கும், நீங்க சொல்றதுதான் உங்க வேலை கேட்கும், நீங்க சொல்றதுதான் வியாதி கேட்கும், நீங்க சொல்றதுதான் பிசாசு கேட்பான், நீங்க சொல்றதுதான் எல்லா காரியமும் கேட்கும். ஏன்னா உங்க கையில செங்கோல் இருக்குது. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், ராஜாவா இருக்கிறீர்கள். அதற்கு முன்னோடியே தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிசாசு அதனாலதான் அவன் அதிர்ந்து போயிட்டான், என்னடா இது, ஏதே தோட்டத்தை ஏமாத்தி எல்லா அதிகாரத்தையும் பிடிங்கிட்டோன்னு பார்த்தா, மறுபடியும் அதே போல ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறாரு. 10வது வசனம் பாருங்க, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமி அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ என்ன பண்ணியிருப்பீர், நினைப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆட்டுகள் முடிவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும்
நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது வாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? யாரை பாதப்படி ஆக்கி போன வரைக்கும், சத்துருவை பாதப்படி ஆக்கி போன வரைக்கும் என் வலது பாரிசத்தில் உட்காரம்னு தூதருக்கு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா என்றார். என்ன சொல்ல வராரு? மனுஷகுமாரனாய் மனுஷனாய் வந்த இயேசு தூதர்களை காட்டிலும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் மேலானவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? என சில வசனங்களை நம்ம படிப்போம், இப்ப கூட அடுத்தது படிக்கலாம். இப்ப படிச்சோம் பாருங்க, சங்கீதத்துல தூதரையும் சற்று சிறியவனாக்கினு ஒரு வார்த்தை இருக்கும். யாரை காட்டிலும்? யாரை காட்டிலும்? தூதரையும் சற்று சிறியவனாக்கினு ஒண்ணே தூதருக்கு கீழே நம்ம நினைக்கிறோம். இல்ல, யாரு கீழே கிடையாது. நம்ம தூதர்களுடைய வேலையே வேற, அவங்களுடைய வாழ்க்கையே வேற, நம்மளும் அவங்களும் ஒண்ணு கிடையாது. அதான் புரிஞ்சுக்கணும். நீங்க யாரும் நம்மளும் ஒண்ணு கிடையாது, நாமும் அவங்களும் ஒண்ணு கிடையாது. இங்க அதுக்குதான் இவ்வளவு பெரிய வசனத்தை எழுதுறாரு. ஏன்னா இதுக்கு அடுத்த அதிகாரத்தை தொடர்ச்சி ஆகுது. இயேசு கிறிஸ்துவ அவர் காண்பிக்கும் போது என்ன சொல்றாரு? இவர் பிதாவோடு கூட இருந்தவர், பிதாவின் அந்த மகிமையை உடையவராய் இருந்தவர், மனுஷனாய் வந்து நமக்காக வாழ்ந்து ரத்தத்தை சிந்தி மீட்பை ரட்சிப்பை உண்டாக்கி இன்னைக்கு பிதாவின் வலது பாரசத்திலே வல்லமை உள்ளவராய் செங்கோலை உடையவராய் என்ன பண்ணிருக்கிறார்? அவர் வீச்சிருக்கிறாரு. இவரே சர்வத்தையும் இவரை கொண்டுதான உண்டாக்கினாரு. அதனால இவருக்கு தான் சொல்லப்பட்டது, நீரின் வலது பாரசத்தில் உட்காரும், நான் பிசாசுகளை என்ன பண்றேன், நானு பாதப்படி ஆக்கி போடுவேன் சொல்லிட்டு 14 வசனம் சொல்லுது பாருங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? தூதர்கள் யாரா இருக்கிறார்களா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற யாரு? நீங்களும் நானும் தான். இன்னைக்கு எதை சுதந்திரிக்கிறோம்? ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை வாங்கியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரட்சிப்பை வாங்கியிருக்கிறோமே, நமக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எல்லோரும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். தூதர்கள் எல்லாரும் யாருக்கு வேலை செய்யறாங்க? அதனால சங்கீதம் 99 சொல்றார், உன் பாதம் கல்லில் இரடாராதபடிக்கு தூதர்கள் உங்களை எதிரே ஏந்தி கொண்டு போவார்கள், உங்கள் பாதத்தை அவர்கள் கரத்துல ஏந்தி கொண்டு போவார்கள். ஏன்னா நீங்க அவர்களிலும் மேலான அதிகாரத்தை உள்ளவர்கள். எதை உள்ளவர்கள்? நீங்க அதுக்குதான் உங்க பாதங்களை கல்லில் இடராதபடி உங்களுக்கு செக்யூரிட்டியா உங்களை பாதுகாப்புலாம் அவங்க இருக்கிறாங்களாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா? அப்ப உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் பாருங்க, உங்களுக்கு மேலான ஒரே அதிகாரம் ஆண்டவர் மட்டும்தானே தவிர மற்ற எதுவுமே உங்களுக்கு மேலான அதிகாரம் இல்ல, இன்க்ளூடிங் ஏஞ்சல்ஸ். தூதர்கள் கூட யாரு? உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் தான். நீங்கள் அவர்களுக்கும் மேலான ஸ்தானத்தை பெற்றவர்களா இருக்கிறோம். சரி, இப்ப இதா இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டார். இப்ப இதோட கம்பாரிசன் அப்படியே கொண்டாந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நமக்கு சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம தான் அந்த அதிகாரத்தை உள்ளவர்களா இருக்கிறோம். எபிரேயர் 2 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. அடுத்த அதிகாரம் எபிரேயர் 2:6 பாருங்க. சங்கீத 8 பார்த்ததுதான் இங்க சொல்றாரு. எபிரேயர் 2 பாருங்க. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷருடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் அவனை தேவ தூதரையும் எப்படி ஆக்கினீர்? ஆமா, இதுதான் சொல்லிடுவான் பாருங்க. தேவ தூதரையும் சற்று சிறுவன் ஆகிட்டார். இல்ல, அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா அது வேணுண்டேதான் சொல்றாரு. சங்கீதம் 8 சொன்னதான் ஞாபகப்படுத்துறாரு. எதுக்கு? அடுத்த வார்த்தையை பாருங்க. மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு என்ன பண்ணினீர்? முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு என்ன பண்ணினீர்? நீர் அதிகாரியாக வைத்து. நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கணும். தேவனுடைய எல்லா கரத்தின் கிரியைகளின் மேல் யாருக்கு அதிகாரம் இருக்குது? தூதருக்கு அதிகாரம் இல்ல. யாருக்கு அதிகாரம் இருக்குது? மனுஷர்களாகிய நமக்கு தான், விசுவாசிகளாகிய உங்களுக்கு தான். என்ன பண்ணிருக்கிறார் தேவனு? அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் என்ன வைத்திருக்கிறார்? உங்களுக்கு ஆளுகையை தந்து அதிகாரியாக வைத்து சகலத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறார். எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறாரு? அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அப்ப இதுல நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியமே, அதிகாரியாக வைத்திருக்கிறார். யாராக வைத்திருக்கிறாரு? நல்லா சொல்லுங்களேன், அவனை அதிகாரியாக வைத்து. அப்ப ஆண்டவர் உங்களை இந்த பூமியில யாரா வைச்சிருக்கிறாரு? அதிகாரியாக வைத்திருக்கிறார். அதான் சொன்ன ஒரு சாமானியன் ஒரு போலீஸ் ஆயிட்டானா அவனுக்கு என்ன வந்துருதாங்க? ஆமா, அதிகாரம் வந்துருது, அதிகாரி ஆயிடுறான். மசனமே சொல்லுது அதிகாரிக்கு அதிகாரத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? கீழ்பட்டு இருக்கணும்னு சொல்லுது. அப்ப இந்த பூமிக்கு
உலகத்தை விட்டுருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் அங்கதான் சொல்லு. தேவன் உண்டாக்கின சகல கிரியைகளின் கிரியைகளுக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரு? அப்ப உங்க குடும்பத்தை நல்லா மாற்றுவதற்கு அதிகாரி யாரு? யார் அதிகாரி? யாருங்க அதிகாரி? ஆமா, ஆண்டவர் சொல்லிட்டு ஓடுற கூடாது. இவ்வளவு நாள் அப்படிதான் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டோம். எல்லாம் ஆண்டவர் பார்த்து பாருங்க. ஏன்னா குடும்பத்துக்கு அவர் தானே தலைவர், அவர் தான் தலைவர். அப்ப நீ எதுக்கு இருக்கிற? அவர் நடத்துறோம், நீ கலந்து நீ செத்து போயிடு. ஹலோ, அப்படிதானே எஸ்கேப் ஆகும்? இவ்வளவு நாள் நான் அதிகாரின்ற அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது இல்லை, நான் இல்லைங்க, ஆண்டவர் தான் எல்லாமே. அப்ப உனக்கு என்ன வேலை? வீட்டுல குறை பேசிக்கிட்டு, ஊருக்கதை பேசிக்கிட்டு, வம்பு செஞ்சுக்கிட்டு, இதான் வேலை உனக்கு. அவர் அதிகாரினா அவர் அதிகாரத்தை நீ என்ன பண்ணணும், எடுத்து உபயோகப்படுத்துற ஆளா இருக்கணும். அவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறானா அது ஆளுகை செய்யற ஆளா இருக்கணும். அவர் எல்லாச்சும் கொடுத்திருக்கிறானா நீ அதை அதிகாரத்துக்கு உட்படுத்தி தான் பண்ணணும், கீழ்படுத்தணும், நீ அதை பண்படுத்தணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அதுக்குதான் உன்னை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறா. இன்னிலிருந்து நல்ல புத்தி வேலை செய்யணும். என் வாழ்க்கைக்கு அதிகாரி யாரு? அதிகாரி யாரு? இந்த பூமிக்கு அதிகாரி யாரு? குடும்பத்துக்கு அதிகாரி யாரு? வேலைக்கு அதிகாரி யாரு? நல்லதான் சொல்லுங்களேன், வாய வரமாட்டேனது. ஏற்கனவே கெட்டு போய் வந்திருப்பீங்க போல இருக்குது. ஏற்கனவே எப்படி வந்திருக்கிறீங்க? கண்ட பிரசங்களை கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஏசு 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 ஏசுன்னு அவர் மேல பழிய போட்டு நம்ம ரொம்ப நோகாம சுத்திட்டு வந்திருக்கிறோம். அதிகாரத்தை இன்னைக்கு எங்க கொடுத்துருக்கிறாரு? இன்னைக்கு ஏன் கிட்டயும் உங்ககிட்டயும் தான் கொடுத்துருக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? ஆமா, பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு, வேலை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அவர் கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் யார்தான் அதிகாரியா இருக்கிறீங்க? நீங்களும் நானும் தான் அதிகாரியா இருக்கிறோம். விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும் தான் யாரா இருக்கிறோம்? அதிகாரிகளா இருக்கிறோம். நமக்கு தான் அதிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அப்படி கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினீர் என்கிற விஷயத்திலே அவன் அவருக்கு அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்படுத்திட்டீர், எல்லாவற்றையும் சகலத்தையும் அவன் கீழ்படுத்தினீர் என்கிற விஷயத்துல அவர், அதாவது இயேசு, மனுஷனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லையா? அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு மேலான எந்த காரியமும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கீழ்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு அதுக்கு மேலான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க மனுஷனாகிய உங்களுக்கு, விசுவாசிகளாகிய உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிசாசின் எல்லா அதிகாரங்களையும் துரத்தனங்களையும் முறிந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்து உங்களுக்கு இந்த அதிகாரத்தை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். Again he given the authority to you. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எட்டாம் வசனத்துல சொல்றாரு, சகலத்தையும் அவனை கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவளுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு மேலான எந்த காரியமும் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கீழ்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு தேவையான பொருளாதாரம், எனக்கு தேவையான சுகம், எனக்கு தேவையான வெற்றி, எனக்கு தேவையான உயர்வு, எனக்கு தேவையான எல்லா நன்மைகளும் யாரு கீழே இருக்குது? யாரு கீழே இருக்குது? எனக்கு கீழ்படுத்தி அவர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? ஆண்டு கொள்வதற்காக, பண்படுத்துவதற்காக, காத்துக்கொள்வதற்காக. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப அதனால நம்ம சர்ச்சைக்கு வர்றது, நம்ம ரட்சிக்கப்படுறது, நம்ம விசுவாசிகளா இருப்பது பக்திக்காக அல்ல. எதுக்காக அல்ல? நான் பக்திக்காக கிறிஸ்தவனாய் வாழ விரும்பவில்லை. ஏன்னா அதுக்கும் மேலான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். சகலவற்றையும் எனக்கு கீழ்படுத்தி, எனக்கு கீழ்படுத்தாத ஒன்றும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? எனக்கு கீழ்படுத்தாத ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் எனக்கு கீழ்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நான் சொல்றது நடக்கணும், நான் சொல்றது ஆகும், நான் சொல்றதுபடி செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அது குடும்பமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். இப்ப ஜபங்கள் முக்கியமா ஜபிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான புத்தி வரணும். ஜபிக்கும் போது என்ன மாதிரி புத்தி வரணும்? கர்த்தர் என்ன இந்த பூமிக்கு அதிகாரியாக வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் என கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. புரியுதுங்களா இல்லையா? நான் தான் இது எல்லாத்துக்கும் கீழ்ப்படுத்தி நடத்தணும். என்கிட்ட இந்த பொறுப்பை என்ன நம்பி கொடுத்திருக்கிறாரு.
இப்போ நான் என்ன பண்ணணும், இதை ரொம்ப ஜாக்கிரதையாக இதை செயல்படுத்தணும். நான் இதை ரொம்ப ஜாக்கிரதையை என் அதிகாரத்தை உபயோகப்படுத்தணும். மற்றவங்க உபயோகப்படுத்துகிற மாதிரி ஏனோ தானோ அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாது. புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு கண்ணாமணம் உபயோகப்படுத்த முடியாது. கர்த்தர் என்னை நம்பி கொடுத்துருக்கிற இந்த வேலையை, சபையை, குடும்பத்தை, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த அதிகாரத்தை அவருடைய ஞானத்துக்கு உட்பட்டு, அவருடைய கிருபைக்கு உட்பட்டு, அவர் தந்திருக்கிற பலத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணுவேன், நான் உபயோகப்படுத்துவேன். ஏன்னா எல்லாவற்றையும் என் பாதங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அவர் கீழ்ப்படுத்திருக்கிறார். ஆனால் முடிக்கும் போது ஒரு வார்த்தையோடு முடிக்கிறார், அப்படி எல்லாவற்றையும் சகலத்தையும் உண்டாக்கி அவன் கீழ்ப்படுத்தி கொடுத்திருந்தாலும், அதுக்கு விளக்கம் அதுவாக இருந்தாலும், பொருள் அப்படி இருந்தாலும், அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் அப்படின்னு அர்த்தம். அவன் வாழ்க்கையை பார்த்தா அப்படி தெரிலன்றார். மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தா எப்படி தெரியல, எல்லாம் அவனுக்கு கீழாக தான் இருக்குதுன்றது மாதிரி தெரியல, எல்லாம் அவனை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, எல்லாம் அவனை அமிழ்த்துற மாதிரி தான் தெரியுது, எல்லாம் அவனை நசுக்கிற மாதிரி தான் தெரியுது. அதான் சொல்றேன், காலு கீழே இருக்க வேண்டியதை தூக்கி என்ன பண்ணக்கூடாது, தலைக்கு மேல வச்சதோடைய விளைவு. அதான் இங்க சொல்ற, அப்படி தெரியலையேன்ற. நீர் செஞ்சதை பார்த்த உடைய குமாரன் அனுப்பி அவர் வெற்றி சிறந்து அவர் மறுபடியும் இந்த வெற்றியெல்லாம் கொடுத்து அதிகாரத்தெல்லாம் வாங்கி கொடுத்ததை பார்த்தா எல்லாம் மனுஷனுக்கு கீழே இருக்குது, அவனுக்கு கீழே கீழ்படுத்தாத ஒன்றுமே இல்லை அப்படின்றதுதான் விளக்கமா இருக்குது. ஆனா அவன் வாழ்க்கையை பார்த்தா அப்படி தெரியலையே. அவன் வாழ்க்கையை பார்த்தா அவன் பொருளாதாரம் அவன் தலையை போட்டு நசுக்குது, அவனை மேற்கொள்ளுது, அவனை அடிமையாக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா இதை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. என்ன இல்லை அவனுக்கு, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். எல்லாவற்றையும் சகலவற்றையும் தேவன் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார், அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார் என்கிற அறிவு அவனுக்கு இன்னும் இல்லாததுனால அதை பார்க்க முடியல என்றார். என்ன பண்ண முடியல, அதை இன்னும் பார்க்க முடியல. இன்னிலிருந்து நல்ல தெளிவாயிடணும், தேவன் எல்லாவற்றையும் என் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறாரு. அப்ப இனிமேல் நீங்க பார்க்கணும், முதல்ல நீங்க என்ன பண்ணணும், நீங்க பார்க்கணும். அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குதுன்றத பின்னாடி உங்களுக்கு நான் போதிக்க போறேன், சரி? ஆனா இன்னும் சில காரியங்கள் அங்க இருக்குது, அதை நான் உங்களுக்கு காண்பித்து நிறைவு செய்ய விரும்புறேன். எபேசியர் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துருங்க. எபேசியர் இரண்டாவது அதிகாரத்துல இந்த எபிரேயர் ரெண்டு சொல்ற அந்த காரியத்தை அங்க விளக்கமா சொல்றார். எபிரேயர் ஒன்ல சொன்னது என்னது, இயேசு ராஜாவாக மனுஷகுமாரனாக அவர் மனுஷனாய் வந்த அவர் ராஜாவாக பிதாவின் வலது பாரசத்துல வீற்றிருக்கிறார். அடுத்த அதிகாரத்திலே அதே எபிரேயர் இரண்டாவது அதிகாரத்துல சொன்னாரு, மனுஷர்களா இருக்கிற நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்ம யாரா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம், சகலவற்றையும் நம்ம பாதங்களுக்கு கீழ்படுத்திருக்கிறாரு. நம்ம கீழ்படுத்தாத ஒன்றும் இல்லைன்றது தான் பொருள். ஆனா வாழ்க்கையை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்றார். அதுக்கு விளக்கிறதுக்கு தான் இந்த எபேசியர் இரண்டாவது அதிகாரத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, சிம்பிளா சொல்லிடுறேன். அவருடைய ரட்சிப்பை கொடுத்து அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மளை உட்கார செய்திருக்கிறாரா, எங்க செய்திருக்கிறாரா? இந்த உன்னதங்கள் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பரலோகம்னு சொல்லிட்டாங்க. ஆனா வேத வசனம் தெளிவா சொல்லுது, பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்கேயே நமக்கு என்ன இருக்குது, ஆளுகை இருக்குது. எங்கே ஆளுகை இருக்குது நமக்கு, இங்கேயே நமக்கு ஆளுகையை கொடுத்துருக்கிறாரு, இங்கேயே நமக்கு என்ன பண்றாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அது நிறைய நேரத்தை புரியறது இல்லை. எபேசியர் இரண்டு பாருங்க. அப்ப ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு இங்கே ஆளும்படியான அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னு இங்க சொல்றாரு. எபேசியர் இரண்டு நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணினார் அவர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே என்ன பட்டீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்துள் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, யாரை, நம்மை, இது படிக்கிற பார்க்கிற கேட்கிற உங்களை அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார், அவர் எழுப்பி என்ன பண்ணியிருக்கிறார், உன்னதங்களிலே யாரோடு கூட, வலது பாரிசத்தில் வீற்றிருந்து ஆளக்கூடியவராய் அதிகாரமுடையவராய் இருக்கிற இயேசுவோடு கூட உட்காரவும் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேடிக்கை பார்க்கறதுக்கு உங்களை உட்கார வைக்கல,
நான் எப்படி ஆள்றன்றத பார்த்து நீ என்ன பண்ண இந்த பூமியே ஆண்டுக்கொள் என்பதற்காக, நான் எப்படி மனுஷனா இருந்து சகலவற்றையும் என் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டேனோ அதே போல நீ என்ன பண்ணு சகலவற்றையும் பூமி அனைத்தையும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்ன பண்ணிக்கொள் நீ ஆண்டுக்கொள். ஏன்னா அதுக்குரிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பாவத்துல அக்கிரமத்துல அடிமையா இருந்த உன்னை, பிசாசுக்கு அடிமையா இருந்த உன்னை, உன் மீது அவர் இரக்கத்தையும் அன்பையும் வைத்தார். நீங்க சொல்றார் எதை வைத்தாராம அவர், நான்காவது வசனம் பாருங்க, தேவனோ இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா இருந்து ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்து நம்மில் அன்பு கூர்ந்து, யாரில் அன்பு கூர்ந்து, அடிமையா இருக்கிறோம் விட்டுட்டு போயிருக்கலாம், அடிமையாவே கடக்கட்டும், ஆனால் நம்மை அன்பு கூர்ந்து நம் மீது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, எதனால மிகுந்த அன்பு நம் மீது வச்சார், ஏன்னா பாவிகள்னா அப்படிதான் வச்சாகணும், மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, உலகத்திற்கு உலகத்துல அடிமைகளா இருந்த நம்மை, பிசாசின் காலடியில இருந்த நம்மை, வியாதியின் காலடியில இருந்த நம்மை, எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் பொருளாதார சீர்குலைவுகளும் நம்மை போட்டு மெரித்து கொண்டிருந்த அப்படிப்பட்டவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணினார், நம்மை உயிர்ப்பித்தார். இந்த எபிரேயர்ல படிச்சோம் பாருங்க, இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்து பாவங்களுக்கு அடித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டார் அவர் எழுப்பப்பட்டார், உயிர் தொழுந்தார், பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அதை அப்படியே கொண்டாந்து நமக்கு சொல்றார், எதுக்கு தேவன் உன் மீது அன்பு வைத்தார், எதற்காக உனக்காக இரக்கத்தை காட்டினார், எதற்காக உன் மீது அவருடைய மிகுந்த அன்பை வச்சார்னா இதுக்காக தான் வச்சாராம். எதற்காக வச்சாரு, கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணும்படியாக, நீ எழும்பும்படியாக, கிறிஸ்துவோடு கூட பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநீதியிலும் பிரச்சனையிலும் போராட்டிலும் மறித்து போயிருந்த உன்னை, அடிமையா இருக்கிற உன்னை மறுபடியும் என்ன பண்ணும்படியாக, எழும்ப செய்யும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். எதற்கு, நீ அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாய், எழுந்திருக்கிற. அதனாலதான் ஞானஸ்நானம் அது வெளிப்படுத்துது. அதே பேர் ஞானஸ்நானத்தை இது ஒரு பக்திக்குரிய காரியம் நினைக்கிறாங்க, இல்ல புத்திக்குரிய காரியம் அது. என்ன புத்தி, என் பழைய மனுஷன் பாவ மனுஷன் அடிமையானவன் மறித்து யாரு உயிர் தெழுவது, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்காரம் உயிர் தொழுறான். யார் உயிர் தொழுறது, இப்ப கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்காருகிறவன் என்ன பண்ணுகிறான், இப்பொழுது உயிர் தொழப்படுகிறான். அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க, அங்க அதுதான் சொல்ற ஆறாவது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, எதை விளங்க செய்வதற்காக, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், ஒவ்வொரு மனுஷன் மீதும் தேவன் வைத்த இரக்கம் அன்பு கிருபை, இது ஒரு மனுஷனை எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு போகுது, அந்த மேன்மையை விளங்கும் பண்ணும்படியாக, அந்த மேன்மையை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக, அந்த மேன்மையை மனுஷன் புரிந்து கொள்ளும்படியாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார், இப்பொழுது எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன பண்ணிருக்கிறார், அவர் உட்காரவும் செய்திருக்கிறார். அவரோடு கூட என்னவும் செய்திருக்கிறார், அவர் ஆமா எதுக்கு உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார், கெஞ்சி கொண்டிருப்பதற்காக அல்ல, கதறி கொண்டிருப்பதற்காக அல்ல, என்ன அமுக்கிறான், என்ன மிதிக்கிறான், ஹலோ ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே இதுவா இருக்குது அதுவா இருக்குதுன்றதுக்காக அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, அதிகாரம்னு வரும்போது உலகத்துல போலீஸ் கிட்ட தான் கத்துக்கணும், யார்கிட்ட தான் கத்துக்கணும், போலீஸ பாத்தீங்கன்னா கத்துக்கலாம் அதிகாரம்னா என்னன்றத. எப்படி நேற்று வரைக்கும் சாதாரண ஆள் இருந்தவங்க இன்னைக்கு ஒரு அதிகாரம் கிடைச்ச உடனே எங்கேயும் போக முடியுது, எங்கேயும் யாரையும் கேள்வி கேட்க முடியுது, யாரை ஒன்னா பண்ண முடியும், ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்ல முடியும், சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா, சொல்ல முடியும், எந்த மனுஷனையும் சொல்ல முடியும், வா ஸ்டேஷன் கிளம்பி வா, விசாரிக்கணும், அது பண்ணும் இது பண்ண என்ன பண்ணியாவது, சரிங்க சார் வந்துடுறேன், அங்க போய் விதனவாடம் பண்ணிட்டு சில நேரத்தில் இந்த யூடியூப்ல பாத்துருக்கிறீங்களா, இப்பெல்லாம் இந்த கேமரா ஒண்ணு வந்தாலும் வந்துச்சு மொபைல்ல, 5,000 ₹6,000 வாங்கி வச்சுட்டு இப்படியே நிக்கிறான் ஒவ்வொருத்தனும், ஆ பேஸ் இந்த ரெக்கார்ட் பண்றது வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன், ஃபேஸ்புக்ல போட்டு என்ன ஆகுது, இப்ப அவர் எடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பாரு, எவ்வளவு நேரம் எடுப்பேன், எவ்வளவு நேரம் எடுப்பே எடுத்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அவர் வேலையை காட்டுவார் அவர், ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு, என்ன இருக்குது அவருக்கு, அவருக்கு வேலை என்ன, எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா என்ன பண்ணணும், கொண்டு போகணும், அதுக்குதான் அரசாங்கமா அவர் அவங்க வச்சிருக்குது, எல்லாரையும் அவர் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்க சொல்லுது, புரியுதுங்களா இல்லையா, ஆமா டிராபிக்ல டிராபிக் போலீஸ் நிக்கிறாரு, அவர் வேலை என்ன,
டிராபிக்க நாலு பக்கத்துல இருந்து வர ஆளுங்களும் என்ன பண்ணணும், ஸ்மூத்தா போகணும், ஸ்மூத்தா வரணும், எந்த பிரச்சனையும் நடக்கூடாது. அதுக்குதான் ஒரு பக்கம் நிறுத்தி இன்னொரு பக்கம் அனுப்பி விடுறது. இவர் என்ன சொல்றது, இவர் கை நீட்டு வரான், நான் நிற்போமா, என் ஸ்ட்ரென்த் என்ன, நான் ஒரு ஜிம் பாடி நானு அப்படின்னு போனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அவர் அதிகாரத்தை காட்டுவார், கையில் லத்தின்னு ஒன்று வச்சிருப்பாரு, அப்புறம் இறங்குன்னுவாரு, எடுப்பாரு, லைசன்ஸ் எடுன்னுவாரு, ஆர்சி புக் எடுன்னுவாரு, எல்லாத்தையும் எடுன்னுவாரு. ஒன்று ஒன்றா எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆமாம் கிழியும் எல்லாமே, ஏன்னா அப்போதான் அவர் அதிகாரம்னு தெரியும், அவர் ஒவ்வொன்றுத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், புரியுதுன்னா இல்லையா. அதனால எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியான காரை நீ வாங்கி வச்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய லாரியாக இருந்தாலும், அவ்வளோண்ட ஆள் நில்லுன்னா என்ன பண்ணணும், அங்கே நிற்கணும், ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. அப்ப தேவன் உங்கள் மீது என் மீதும் இரக்கத்தையும் அன்பையும் காண்பித்தது எதற்காக, அதை காண்பித்து ரட்சிப்பை கொடுத்தது எதற்காகனா, தம்முடைய கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை விளங்கும் பண்ணும்படியா கொடுத்திருக்கிறார். என்னது, பாவியாய் அக்கிரமத்தை செய்து உடன்று அடிமையாய் இருந்த மனுஷனுக்கு இன்னைக்கு அவருடைய அன்பு, அவருடைய கிருபை எப்படி அந்த மனுஷனை தகுதிப்படுத்தி இன்னைக்கு அவரோடு கூட உன்னதங்களில் என்ன பண்ண செய்திருக்கிறது, அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறது. என்ன பண்ண செய்திருக்கிறது, நல்லது சொல்லுங்களேன், உட்காரவும் செய்திருக்கிறது. ஏசிய 43 பாருங்க, ஏசிய 43:25-26 பாருங்க, ஏசிய 43:25-26. ஏசிய 43:25-26. நானே உன் மீதர்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். நம் மீதர்களை யார் நிமித்தமாக குலைத்து போடுகிறார், அவர் நிமித்தமாக. என் நிமித்தமாக, என் குமாரனை கொண்டு உன் மீறுதல்கள் என்ன பண்ணிடுற, நான் குலைத்து போட்டு உன் பாவங்களையும் இனிமேல் என்ன பண்ணாது இருப்பேன், நான் நினையாமலும் இருப்பேன். ஏன்னா பாவம் அக்கிரமம் மீறுதல்கள் தான் நம்மளை அடிமையா இருக்க வைக்கிறது. ஏன் நம்ம அடிப்பணிஞ்சு போறோம் பல காரியங்களுக்குன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்குது, பாவம் பாவ உணர்வு நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் பல காரியங்களுக்கு அடிமையா போயிடுறோம். அதனால இங்க என்ன சொல்ல வர்றாரு, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பாவத்தை குறித்தோ மீறுதலை குறித்தோ என்ன பண்ணாத நீ நினைக்காத, ஏன்னா நான் அதை நினைக்கிறது இல்லை, அதெல்லாம் குலைச்சு போட்டுட்டேன். இப்ப உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா, அடுத்த வசனத்துல பாருங்க, 26, நாம் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ண கடவோம், வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. எதுக்கு நினைப்பூட்டுவாயாக, வழக்காடும்படி, அட்வகேட் பண்ணான்ற, கெஞ்சாத, என்னோடு கூடவா சரிசமமா உக்காரு, உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணு, உன் தரப்பு நியாயங்களை, உன் தேவைகளை, உன்னுடைய உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்கிட்ட கேளு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, அட்வகேட்டோட வேலை கோர்ட்ல என்னது, குற்றவாளி ஆக்கப்பட்ட ஒருவனை அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை அவன் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கிறத யாருடைய வேலைங்க, அட்வகேட்டோட வேலை. அப்ப இங்க தேவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய சாக்கியம், மிகப்பெரிய, இப்ப நம்ம என்ன லெவல்ல இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும். விசுவாசியா இருக்கிற நம்ம, உன்னதங்களில் தேவனோடு கூட அமர்ந்து இருக்கிற நம்ம, நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்னா, பாவத்தை நினையாமல் அக்கிரமத்தை அவர் நிமித்தமா குடைத்து போட்டு நம்மை ஒருவரோ, நாம் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவோம், வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டுன்றார். எதுக்கு நினைப்பூட்டு, ஆமா என்னோடு கூட வந்து அட்வகேட் பண்ணுன்றார், என்னோடு கூட உட்கார்ந்துட்டு நீ என்ன பண்ணு, உன் தரப்பு நியாயங்களை, உன் தரப்பு காரியங்களை என்னோடு கூட பேசு, பயப்படாத, என்ன பண்ணாத, பயப்படாத, என் கூட வந்து தைரியமா பேசு, நான் உன் பாவங்களை நினைப்பதில்லை, நீ கடந்த காலங்களில் செய்த எதையும் நினைக்கிறது, ஏன்னா அதெல்லாம் என் கிருபையை கொண்டு, என் மகா இரக்கத்தை கொண்டு, இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களை கொண்டு, அன்பை கொண்டு அதெல்லாம் மன்னிச்சுட்டேன், அதெல்லாம் குலைத்து போட்டேன், அதெல்லாம் கல்வாரி சிலுவையோடு உன் பாவங்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு, இப்ப இன்னைக்கு என்ன நம்பி, என்ன நம்பி விசுவாசியா இருக்கிற, என்ன நம்பி என்னோட பிள்ளையா இருக்கிற, இப்ப உன்னோடு கூட என் அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன், சகலவற்றையும் உன் பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறேன், அதற்குரிய காரியங்களை என்னோடு கூட பேச வந்து உட்காருன்றார். இப்ப ஜபமா இருந்தாலும், ஆண்டவரோடு கூட செலவு பண்ணுகிற எந்த நேரமா இருந்தாலும், இட் சுட் பி த டைம் ஆஃப் அட்வகேட்டிங், எதுவா இருக்கணும், அவரோடு கூட நாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும், நம் தரப்பு காரியங்களை அவரோடு கூட பேசக்கூடிய தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, பயந்து ஒடுங்கி நடுங்கி பின்வாங்கி ஆண்டவரே கெஞ்சுகிறோம், ஆண்டவரே எப்படியாவது செய்வீராக, ஜபத்தை கேட்பீராக, இந்த கெஞ்சலே இருக்க கூடாது, அவரோடு கூட என்ன பண்ணணும், அட்வகேட்ட பாத்துருக்கிறீங்களா, நல்ல ஒரு லாங் கோட் போட்டுக்கிட்டு அப்படியே ட்ரிப் அப்படி நின்றுட்டு கையில ஒரு நாலு பேப்பரை வச்சுக்கிட்டு, இப்படிதான் செஞ்சார் இவர் ஆனர், இப்படிதான் இவர் தரப்புல இருக்கு, இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுலாம்
போய் சரியான அட்வகேட்டா இருக்கணும், ஹலோ கரெக்டா ரூலை தெரிஞ்சவரா இருக்கணும். புரியுதா இல்லையா? எல்லா செக்ஷனும் கரெக்டா இருக்கணும். 402 எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்க போய் நின்றுக்கிட்டு ஒரு ஆனர், தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நிறைய பேரோட ஜபம், நிறைய பேரோட விசுவாச வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆண்டவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை பிரதர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்றதான். ஏன்னா நீ அட்வகேட் பண்ணி உன் தரப்பு நியாயங்களும் குடும்ப தரப்பு நியாயங்களும் உன் தேசத்து நியாயங்களும் நீ தான் பேசணும். அவருக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் இல்லை. நீ ஓரமா ஒதுங்கினா அப்புறம் தூக்கி உன்னை உள்ளதான் போடணும். புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு ஏன் குடும்பம் சீர்குலைஞ்சு கிடக்குது, சபை ஏன் சீர்குலைஞ்சு கிடக்குது, வேலை ஏன் சீர்குலைஞ்சு கிடக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சீர்குலைஞ்சு கிடக்குதுன்னா, நம்ம யார போல உட்காரதுல அவரோடு கூட போயிட்டு அட்வகேட் மாதிரி உட்காந்து நம்ம தரப்பு நியாயங்களை அவர் இடத்துல சொல்வதே இல்லை, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறதே இல்லை, நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை அவரோடு கூட பகிர்ந்து கொள்வதே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? நீங்க புரியுதா இல்லையா? உங்களுக்கு வந்து ஆமா, இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு எஜமானா இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆள் உள்ள வரானா, உங்க பிள்ளைங்க ஓடி வந்து சொல்லுது, உங்க பையன் ஓடி வந்து சொல்றான், இல்ல உங்க பொண்ணு ஓடி வந்து சொல்றா, யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு உள்ள வராரு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? நீ என்ன சொல்வீங்க? வரக்கூடாதுன்னு சொல்லு. என்ன சொல்லு? நீ போய் சொல்லு வரக்கூடாதுன்னு. இங்க என்கிட்ட வந்து ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல அந்த ஆளை வெளியே நிப்பாட்டிட்டு வெளியே இருங்க, நான் என்ன பண்றேன், உள்ள போயிட்டு கூட்டிட்டு வரேன். நான் முதல்ல அங்க ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வா உள்ள. அந்த ஆளை கேட்டை திறந்து உள்ள வர வச்சு சோஃபால உட்கார வச்சுட்டு ஆண்டவரே வந்துட்டாரு, ஆண்டவரே உதவி செய்யும் படுத்த பிரச்சனை அப்படிதான் வெல்கம் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? வியாதிகளை பிரச்சனைகளை எல்லாத்தையும் வர வைக்க வேண்டியதுலாம் வர வச்சிருது, வர வச்சுட்டு ஆண்டவரே பாரு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி எல்லாம் செய்யறாங்க, அப்படி எல்லாம் பண்றாங்க. உன்னை யார் வர வைக்க சொன்னது? இயேசுவின் நாமத்தினால உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு நீ தான் பண்ணிருக்கணும், அதை தடுத்து நிறுத்திருக்கணும். ஏன்னா நீ அதிகாரம் பெற்றவன், சகலத்தையும் உன் பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? உன் வேலையை நீ ஒழுங்கா செய்யணும்ன்றார். அதனாலதான் இங்க சொல்றாரு, உன் பாவத்தை நான் நினைக்கிறதுல உன் அக்கிரமத்துல குழைச்சு போட்டுட்டேன், நீ என்ன பண்ணு, என்னோடு கூட சேர்ந்து வழக்காட மட்டும் வா. கிஞ்சறதுக்கோ அல்லது காலை புடிச்சி இது பண்றதுக்கும் என்கிட்ட என்ன பண்ணாத, வராத. நிறைய பேருக்கு வேலையை ஆண்டவரே உன் பாதம் ஒன்றே போதும்ன்றாங்க. அவரு சரிசமமா வந்து சிங்காசனத்துல என்னோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்யும் சொன்னான், இல்ல ஆண்டவரே பாதம் ஒன்றே போதும், பிரசங்கம் அந்த மாதிரி பிரசங்கம் நல்லா தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆண்டவருடைய பாதத்தை அப்படியே பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அவர் பாதத்தை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்க. அதுக்கு அல்லே இல்லையா? அதுக்கு ஆமே. ஆனால் அவரோடு கூட உன்னதங்களில் நீங்கள் எழுப்பி உட்காரப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவரோடு கூட என்ன பண்ணுங்கள், வழக்காடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா இது யாரு? இது நம்ம வேலை இருக்கிற மாதிரி தெரியுது, நாங்களாம் சோம்பேறிகளாலவா இருந்தோம், எங்களை வேலை செய்ய விட்டுருவீங்க போல இருக்குதே. விசுவாசம்னால என்ன இருக்குது நமக்கு? விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு தான் இருக்குது, வேலை இருக்குது. விசுவாசிகள்னாலே, விசுவாச வாழ்க்கைனாலே என்ன இருக்குது? You have the work to do in this world. Understand பண்றீங்களா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்ப நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு என்ன பண்ணு, நினைப்பூட்டு. ஆண்டவர் சொல்றார், ஏன்னா நீ உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? அவரோடு கூட உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும், இப்படிப்பட்ட வாசல்கள் திறக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்காக இருக்கிறது அப்படின்றத நீ அட்வகேட் பண்ணுண்டா. உன் தரப்பு நியாயங்களை சொல்லு, உன் தேவைகளை சொல்லு, உன் தரப்பு இஷ்யூஸ் நீ சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அதை வாயை திறந்து நீ சொல்லுன்றார். எது திறக்கணுமோ அது திறக்கணும்னு சொல்லு, எது மூடணுமோ அது மூடணும்னு சொல்லு, எது வேணுமோ அது கிடைச்சதுன்னு சொல்லு. அது விட்டு கெஞ்சாத, அது விட்டு புலம்பாத, அது விட்டு கண்ணீர் சிந்தாத. ஏன்னா எல்லாம் ஏற்கனவே உனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? கடைசியா மத்தேயு 28:18-20 வரைக்கும் பாருங்க. மத்தேயு 28:18-20 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது, எது கொடுக்கப்பட்டிருக்கிறது,
சகல அதிகாரமும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த எனக்குன்றத அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த எனக்குன்றது யாரை வெளிப்படுத்துது, யாரை வெளிப்படுத்துது, அது நம்மை வெளிப்படுத்து. எனக்குன்றது யாரா இருக்கிறார், இப்ப அவரு மனுஷனா இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு தெய்வம் ஆயிட்டாருன்றாங்க நிறைய பேர். அவர் யாராயிட்டார், அவர் தெய்வம் ஆயிட்டாருங்க. தெய்வம்லாம் அவ்வளவு, அவரு நம்ம ஆளுங்க செத்தாலே நம்மள என்ன பண்ணிடுறது, தெய்வம் ஆக்கிடுறது. அது ஒரு பெரிய மேன்மை நினைக்கிறாங்க. சிலவங்க தெய்வத்துக்கிட்ட போயிட்டாங்கன்னு வாங்க, சில ஆளுங்களை கேளுங்க எங்கெங்க அவர்னா தெய்வம் ஆயிட்டாரு. நேற்று வரைக்கும் பாகியா இருந்தா, நேற்று வரைக்கும் அக்கிரமக்காரனா இருந்தா, நேற்று வரைக்கும் உருப்படாதவனா இருந்தா, செத்து போயிட்டா யார் ஆயிட்டாரா அவரு. அப்ப எங்க வீட்டு டாமி கூட தெய்வம் ஆயிடுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சொல்ல முடியுமா, தெய்வம்னா என்னன்னே தெரியுது இல்ல அவனுக்கு. தெய்வம்னா அவருக்கு மரணமே இல்ல, அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், என்றைக்கும் ஆளுகிறவர். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, மரணம் அவரை ஆட்கொள்ள முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா, அப்ப இயேசு கிறிஸ்து செத்தாரு, அதுதான் மனுஷனாய் மனுஷ குமாரனாய் அவர் செத்தார். அவர் யாராய் செத்தார், அவரு மனுஷனுடைய பாவங்களை அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு அவர் செத்தாராங்க. ஆனால் உயிர் தெழுந்தார், எந்த மனுஷனாவது உயிர் தெழுந்தான் அப்படி பாவத்திலிருந்து இல்லையே, அவர் ஒருவர் தானே உயிர் தெழுந்தார். அதுதான் என்ன சொல்ல வர்றாரு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போறாரு. கடைசி அவர் சொல்லிட்டு போறாரு, என்ன சொல்ல போறாரு, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும், எங்க எங்கேயும் வானத்திலும் பூமியும் எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றத காமிச்சு கொடுக்கிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறது, எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். என்ன அதிகாரம், அங்க சொன்ன அதே காரியம் தான், சங்கீதம் 8 சொன்னது, எபிரேயர் 2 சொன்னது, அதே தான் சொல்றார். சகலவற்றையும் உங்கள் கால்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அதே காரியத்தை இயேசு சொல்றார், இப்ப நான் உயிர் தெழுந்துட்டேன், மனுஷகுமாரனாய் வந்து மனுஷனா வந்து செத்து உயிர் தெழுந்திருக்கிறேன், எதுக்காகனா சகல அதிகாரமும் மறுபடியும் என்னை விசுவாசிக்கிற, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவர் என்னோடு கூட எழுந்து உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்படுகிறது. சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மனுஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியின் பிரதிநிதியா இருக்கிறார். யாரா இருக்கிறார், அவர் முழு மனு வர்க்கத்தின் பிரதிநிதி, ஆண்டவராக இயேசு. அதனால தான் இவரை ஏற்றுக்கொள்றோம், அவர் வெறும் ஒரு மனுஷன் அப்படின்ற ரீதியில பாக்குறது. ஏன்னா அவர் மனுஷனாய் வந்து என் பாவங்களை என் சாபங்களை ஏற்றுக்கொண்டது மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்றது இல்ல, மறுபடியும் எழுந்து போன அந்த அதிகாரத்தை, எழுந்து போன அந்த வல்லமையை, அந்த அத்தாரிட்டிய என்ன பண்றாரு, எங்களுக்கு மறுபடியும் மீட்டெடுத்து கொடுத்து வரவர், மறுபடியும் அவரை நம்புகிறவர்களுக்கு அதை தந்து வரவர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா, அதான் சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் என்ன பண்ணி போய், புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் இந்த அதிகாரத்தை கொண்டு, இந்த விசுவாசிகளின் அதிகாரத்தை கொண்டு யாராக மாற்றி, சீஷராக மாற்றி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு என்ன கொடுத்து, ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள், கை கொள்ளும்படி என்ன பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். அது எப்படி, அதான் அதிகாரம், கை கொள்ளு அப்படின்றது என்னது, உபதேசம் பண்ணுன்ற அதிகாரத்தை வெளிப்படுது. அப்படின்னா அர்த்தம், நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய், ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய் சகல ஜாதியர், எல்லா மனுஷரையும், எல்லா மொழி பேசக்கூடிய எல்லா இனத்தாரையும் அவருக்கு யாராக மாற்றுங்கள், சீஷர்களாக மாற்றுங்கள். ஏன்னா அதுக்குரிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் விசுவாசிகளாகி உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காத, அதனால பாதம் ஒன்றே போதுன்ற சென்டிமெண்ட் பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காத, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உபதேசித்த யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப இயேசு சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு, சகல அதிகாரமும் எனக்கு இருக்குது, நீங்க எப்படியாவது பத்திரமா இருந்துட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு தினமும் 10 அதிகாரம் படிச்சேன், அரை மணி நேரம் முட்டி போட்டேன், முட்டி இவ்வளவுதான் தேஞ்சிருக்குது, கால் இவ்வளவுதான், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் விட்டுட்டு புறப்பட்டு போய் க
கர்த்தர் உனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறோன்ற அப்படிப்பட்ட அனுபவத்தோடு பூமியும் வானமும் பூமியும் சகல அதிகாரமும் எனக்கு என்னப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இயேசுவின் நாமத்தினாலே சகல ஜாதியரையும் யாராக மாற்றுவேன், அவருக்கு சீஷராக மாற்றுவேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன், எங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுவேன் நானு சொல்லுவேன், என எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லதான் சொல்லுங்களேன். வெளிப்படுத்தும்படியாக மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக வாழறோம்னா அது எதை காண்பிக்கிறது? அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have authority. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னங்க நீங்க கிறிஸ்தவங்களா ஆயிட்டீங்களா? இல்லைங்க சும்மா அப்படியே சர்ச்சைக்கு வீட்டுல தானே இருக்கிறோம். இல்ல இல்ல, அப்ப அடிமையா இருக்கீங்க. அதிகாரம் பெற்றவங்க ஆமா எங்க போயிட்டு வரோம்? சர்ச்சைக்கு தான் போயிட்டு வரோம். வெக்கமா இல்லையா? இல்ல எங்களுக்கு அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் ஆமா வெக்கப்பட வேண்டியதுக்கே நாங்க வெக்கப்படாம இருந்திருக்கிறோமே. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? இப்ப நாங்க யார ஆராதிக்க போறோம், நாங்க யார தொழுது கொள்ள போறோம், நாங்க யார பத்தி கேட்க போறோம், நாங்க எதை போய் கேட்டு வரோம் அப்படின்னா சும்மா அமைதியா இருக்கிற உயிரற்ற ஒரு காரியத்தை அல்ல. நாங்கள் யார், எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்காக இந்த பூமியில ஒருத்தர் வந்து ரத்தம் சிந்தி மனுஷனாய் வந்து ரத்தம் சிந்தி மனுஷனாய் உயிர் தெழுந்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்து அவரோடு கூட ஆளும்படியான இந்த வல்லமைகள் என்ன பண்ணிருக்கிறார், எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் அதுக்கப்புறம் போன பேதுரு, அதுக்கப்புறம் வந்த யோவான், அதுக்கப்புறம் வந்த சீஷர்கள் பவுல் எல்லாரும் என்ன பண்ணினார்கள், உபயோகப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு நடந்து போகும்போது என்ன ஆச்சா, நிழல் பட்டையெல்லாம் சுகமானதை பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்டவன மாற முடியாம போனதுக்கு என்ன ரீசன்? இன்னைக்கு முழு திருச்சபையிலையும் முழு விசுவாசிகளையும் வெறும் ஒரு சில பக்திக்குள்ள வச்சுக்கிட்டு வெறும் வருமானத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு என் சபையில 100 விசுவாசி உன் சபையில எத்தனை பேர் இருக்கிறத இன்னைக்கு அதான் போட்டியே. இன்னைக்கு இதுதான் போட்டி எங்களுக்கு. ஆமா இதுதான் போட்டி, சபைக்கு சபைக்கு போட்டி தான். எங்க சபையில 100 பேர் இருக்கிறத, உங்க சபையில எங்க சபையில 1000 பேர் பிரதர், எங்க சபை பெரிய சபை பிரதர், எங்க பாஸ்டர் பெரிய பாஸ்டர் பிரதர். உனியா ரட்சிக்கப்பட்ட நீ யாரு, விசுவாசியா இருக்கிற உனக்கு அதிகாரம் இருக்குது, அது தெரியுமா உனக்கு? உனக்காக பூமியில மனுஷனா வந்து மனுஷனா செத்து மனுஷனா உயிர் தெழுந்து உன்னதங்களிலே உன்னை அவரோடு கூட உட்காரும்படியாக செய்திருக்கிறார். அவர் காலை பிடிச்சி கெஞ்சுவதற்காக நீ தெரிந்து கொள்ளப்படல, விசுவாசியா இருக்கல, அவரோடு கூட வழக்காடும்படியாக நீ விசுவாசியா இருக்கிற. சகலவற்றையும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார் என்பதை உனக்கு சொல்லும்படியாக தான் நீ யாரா இருக்கிற, விசுவாசியா இருக்கிற. சகல ஜாதியரையும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை கொண்டு அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தான் கர்த்தர் உன்னை யாராய் வைத்திருக்கிறார், விசுவாசியா வச்சிருக்கிறார். இல்லைனா நீ ஏற்கனவே இருந்த பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்து அடிமையாக இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஒன்னும் பண்ண முடியல பிரதர், ஒன்னும் விளங்க மாட்டேனது, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படி பேசிக்கிட்டு விட்டு இருக்கலாம். இல்லையே, எதற்காக உன்னை தெரிந்து கொண்டது, எதற்காக உன்னை ரட்சித்தார்னா அடிமையா இருப்பதற்காக அல்ல. எப்படி இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்து மறுபடியும் எழுந்து போன மனுஷனுடைய அதிகாரத்தை இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன பண்ணிருக்கிறார், அதை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் அதை என்ன பண்ணிருக்கிறாரு, வாங்கி கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த இயேசுவை நான் தொழுது கொள்கிறேன், ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா அவர் தான் மனுஷன் எழுந்து போன அதிகாரத்தை மறுபடியும் மீட்டெடுக்கும்படியாக வந்த மீட்பர், அவர் தான் ரட்சகர். அதனால தான் அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை நம்பி அவர் வார்த்தையின்படி வாழ்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப இயேசு சொன்னது அதுதான் உங்களுக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, விசுவாசிக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் யாரு வீட்டுக்கு போவீங்களா, எங்க போவீங்களா, நீங்க போற இடமெல்லாம் நல்ல மனதில் ஒன்று வைத்துக்கொள்ளணும். என்ன வச்சிருக்கணும், I have the authority to trample anything that coming before me. எனக்கு முன்பதாக வருகிற எந்த காரியத்தையும் மேற்கொள்வதற்கு அவைகளை கீழ்ப்படுத்துவதற்கு எனக்கு என்னப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரமற்ற கோழை அல்ல நான், அதிகாரம் பெற்ற விசுவாசியா இருக்கிறேன். யாரா இருக்கிறேன் நானு, எல்லா வியாதியும் மேற்கொள்ளும்படியான அதிகாரம்,
எல்லா பிசாசின் தந்திரங்களையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரம், எல்லா தீமைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரம், எல்லா பயங்களையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரம், எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும்படியான சகல அதிகாரமும் இன்றைக்கு நமக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த அதிகாரத்தை போயிட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த அதிகாரத்தை மற்றவங்களுக்கு காண்பீங்க, இந்த அதிகாரத்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நாங்க சர்ச்சைக்கு போறது வெறும் பக்திக்கானதல்ல, நாங்க சர்ச்சைக்கு போறது எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அப்ப இன்னைக்கு நம்ம பேசிக்கா பாத்துருக்கிறோம், வரப்போகிற வாரங்களை இன்னும் போய் உள்ள பார்க்க போறோம், எப்படி அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்தணும், எப்படி என்ன அதிகாரம் நமக்கு இருக்கிறது, சகல அதிகாரம் சொல்லிட்டாரு, அதுல என்னென்னலாம் இருக்குதுன்றத நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் காலையிலும் பார்க்கணும். அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம என்ன பண்ணுங்க, காலை வேளையில விசுவாசிகளா இருக்கிறவங்க நேரா இங்க இருக்கிறவங்க நேரா வந்து கேளுங்க, மற்றும் ஆன்லைன் மூலமா என்ன பண்ணுங்க கேளுங்க. ஒரு முறை கேட்டா பத்தாது, மறுபடியும் என்ன பண்ணணும், இதை போட்டு கேட்கணும், மறுபடியும் கேட்கணும். அப்பதான் இது புரிய ஆரம்பிக்கும், விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். நான் சொல்ற விசுவாசியா இருக்கிற நீங்க இந்த வாழ்கிற உலகத்துல என்ன பண்ணா இருப்பீங்க, அடிமைகளா இல்ல ஆளுகிறவர்களா இருப்பீர்கள். யாரா இருப்பீர்கள்? சகலவற்றையும் உங்கள் பாதங்களுக்கு கீழே வைத்து ஆளுகிறவர்களா இருப்பீர்கள். எழுந்து நிற்போம், ஜபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு மிருக்கம் உள்ள பல்ல உத்தகப்படை இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேரத்திலும் தேவரையும் நாங்கள் உடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தை நன்றி செலுத்துகிறோம். நேரத்திலும் நாங்கள் கேட்ட முடிய வார்த்தையின் பிரகாரம் தேவரீர் விசுவாசிகளின் அதிகாரம் என்கிற இந்த தலைப்பின் கீழே நாங்கள் கேட்ட முடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவரீர் மனுஷன் எழுந்து போன அந்த அதிகாரத்தை மறுபடியும் நீர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை புரிந்து கொண்டவர்களாக, இதை விசுவாசிக்க கூடியவர்களாக, இதை அனுதினமும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளாக கர்த்தர் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உன்னதங்களிலே அதற்காக எழுப்பி எங்களை உட்காரவும் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறீர். ஆளுகை செய்யும்படியான செங்கோல்களை எங்களோடு கூட தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அடிமை பண்ணி வைத்திருந்த எங்கள் ஆளுகை எடுத்து போட்ட பாவங்களை நீர் நினைப்பதில்லை. எங்கள் அக்கிரமங்களை நீரை ஏற்றுக்கொண்டு அவர்களை குறைத்து போட்டிருக்கிறீர். நாங்கள் இப்பொழுது உம்மோடு கூட தேவரை வழக்காடக்கூடியவர்களாக, உம்மோடு கூட எங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லக்கூடியவர்களாக, உம்முடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டவர் நீர் எங்களை மாற்றியிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொண்டவர்களாக, இதை ஏற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசிகளின் அதிகாரத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே சகல ஜாதியரின் சீஷராக தேவரையும் நாங்கள் ஏற்படுத்த, அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்த உலகம் முழுவதும் போய் ஆண்டவராக இயேசு நீர் எங்களுக்கு தந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பயன்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த வசனத்தை புரிந்து கொள்ள, இதை ஏற்றுக்கொள்ள, இதன்படி வாழ ஒவ்வொருவரும் தங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தனுக்கு கிருபை பாராட்டுவீராக. எல்லாண்டவர் மறுமிரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமே. காட் பிளஸ் யூ. மீண்டும் மாலை ஆராதனை சரியாக 6 மணிக்கு இருக்கிறது, தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள்.